ஹலோ ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஆமாம்யா எஸ்ஏ, 9 more to 400 சப்ஸ்யா. சஞ்சய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஜீவா பட் கிங்மிங் ஹாய்டா. நம்மளுக்கான ஆக்சுவலாக இன்னி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் மீட்டிங் பேச போகிறோம் நம்ம டீமோட. இந்த மாதிரி கோஸ்ட் வீல்ஸ் வந்து ரெண்டாக பிரிய போகுது. ஐ மீன் ஒரு பிரான்ச் மாதிரி கூட சொல்லலாம், லைக் நார்மல் டீலர்ஷிப் தென் வந்து எக்ஸாட்டிக் அண்ட் விஐபி வந்து இன்னொரு டீலர்ஷிப்பில் பிரிய போகுது. அது சூன் நடக்க போகுது. ஸோ அது ரிலேட்டடாக மீட்டிங்ஸ் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் நம்ம டீமுக்கு தெரியாது இதை பற்றி. ஸோ நம்ம அதை டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யார் வந்து இப்போ நார்மல் டீலர்ஷிப் பாஸ் ஆக்குறான்னு இருக்கு டிசைட் பண்ணுறோம். சஞ்சய் காட்லெட் இஸ் குட் பாயா, யூ டோன்ட் நோ வா வாட் யூ டை டூயிங் லைக் திஸ். யோ என்னையா கடை பக்கத்துல ஸ்மோக்கிங்? சாரி பாஸ், ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இது தெரியாது? தெரியாது. ஜான்விக் பையன் தான் பாஸ் அவன் பாக்கெட்ல நான் எடுத்து கொடுத்தான் புடிங்கன்னு. யோ ஜான்விக் தாராளம் துளசி மணி கூட சேர்ந்து எப்படி ஆயிட்டான் பாரு. இல்ல இல்ல, இந்த கலர் கொஞ்சம் தூக்கி விடுது, அதனால அதுதான் சொன்னேன். அவன் கூட சேர்ந்து சேர்ந்து பிங்க் கலரும் பர்பிள் கலரும் ஒட்டிக்கிச்சு அவன் கூட வந்து. தெரியுங்க, இவர் சஞ்சய்குமார் வந்துட்டார். ராஜ்கே சஞ்சய்குமாருக்கு தான் வெயிட்டிங். ஓகே ஓகே. நீங்க ரூம்ல இடம் பார்த்தாது, நம்ம என்ன ஏதாவது பார்க்கு பீச்சு போய் உட்காந்து பேசுவோமா? ஆ போலாமே. சரி, இவரு வந்துட்டோம், சஞ்சய்குமார் வந்துட்டோம். என்ன தெரியுமா பண்ணுவா, இந்த கடை எங்களை காலி பண்ண விட்டு அவனே இந்த இந்த இங்கே வந்து கேட்கறேன் கடையை போட்டுருவான். அந்த பொண்ணையும் வேலைக்கு வச்சு போல. ஒரே நிமிஷம், லைவா இருக்கு, பண்ண மறந்துட்டேன். ஐயோ, துளசி முனி வந்து பெரிய சம்பவத்தில் எழுத்துட்டு போய் விட்டுருவோம் போல. என்னைய இல்லை, அதுக்கு கடைசியாக கடையை தொட்டு பார்த்துக்கிறேன். ரஜினி மேல நடப்போம், கண்டே அப்படி தேய்ச்சிட்டு நடப்போம். ஏன் போர்டு பின்னாடி போய் ஒளியறீங்க? ஐயோ, போர்டு பின்னாடிலாம் ஒளியலையா? துளசி மன்றி பண்றது பார்த்தா கடையை உடைச்சிட வரங்க போல தெரியல. என்ன வேலை பண்ணிருக்கான்னு ரைட். நான் அதனாலதான் இது ரஜினிகாந்த் மாதிரி அப்படி தரையை தேய்ச்சிக்கிட்டே போறேன். கடைசியா ஒரு தடவை கடையை சாண்டிக் நம்மனா ஹேமஸ்ல போய் அப்ளை பண்ணலாம். ஏயா, அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்களா கடை போயிடும்னு? அது கன்ஃபார்ம். நேற்று நடந்தது வச்சது அவன் கூட பரவாயில்ல. இங்கே பாருங்க, ஒரு வயசான மனுஷன் சுத்துறாரு, மாசம் ஜெயிலு தான். அப்படியா ப்ரோ, வாய்ஸ் லைக் கசின். ஓகே ஓகே, ஒரு சூப்பர் அது வேற ப்ரோ. அவர் குரல் வச்சுக்கிட்டு யோ ஜான் மைக்கேல், நம்ம இங்க இவ்வளவு பெரிய ஒரு ஓட்டையை வந்து நம்ம சிவாட்ட சொல்லி இங்க ஒரு கராஜ் இது ஃபிக்ஸ் பண்ண சொல்லியா டோரு? நானே யோ, அப்பதான் துளசி மணிட்டு தப்பி அந்த பொண்ணை பாதுகாப்பு முடியும். கண்ணாடி இருக்குது, இங்க நின்று பாக்குறான், அங்க நின்று எத்தனை தானே அடைப்பேன் பண்றேன். அந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு பாடி கார்டு கட்ட வெளியே போட்டு சொல்லிடுறேன். அவங்க அப்பா வேற கண்ணை கொடுத்துட்டு போனாரு. ஐயோ, அது அங்க எதுக்கு நீ பேக்ல ரெடி பண்ணி வச்சுக்கோ தம்பி, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டியாப்பா.
இல்ல இல்லையே. எதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, உனக்கும் என்ன நான் சொல்றேன். சரி ஆ சாரி ப்ரோ, சாரி விஷ் வைஷ் விஷ்ணு ப்ரோ, அதை நான் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோக்கோ. இதுயா ரே கோமாளி மாதிரி நிக்கிறது. கோமாளி ஏரியா தூக்கி வெளியே போடுங்க. அவனை பாஸே கோமாளின்னு சொல்றீங்களா? எனக்கு பேசிட்டு ஐயோ வாட் ஹேப்பன் இல்ல ப்ரோ, அந்த துளசிமணி என்ன பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வேலைக்கு வந்ததுலேருந்து இந்த கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வேற செம்ம பெரிய ஆளுங்க வச்சு கொடுத்து விட்டுற போறாரு கடையை. எனக்கு வேற பயமா இருக்குது அந்த பையன் பண்றது பார்த்தா. அவனை கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணாதரா, உன் உயிருக்கும் ஆபத்து, என் உயிருக்கும் ஆபத்து, கடைக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ண போறான்னு தெரில, என்னென்ன சம்பவம் பண்றானோ. உங்களையும் பிளாக் லிஸ்ட் பண்ணுமா? அதுக்குதான் பண்ணியாச்சுல, விடுங்க. சரி இல்லை இன்டூ, சரி பிளாக் பிளாக் லிஸ்ட்லாம் வந்து பெரிய வேலை, இன்டூ த்ரீ போட்டுருங்க ஏதோ எந்த ப்ரைஸாக இருந்தாலும். ரைட்டு, யார் அண்ணா? லக்ஷ்மண் ப்ரோ. லக்ஷ்மணன் வந்து இவரு ப்ரோ, அந்த ரக்ஷணன் ரக்ஷனா இருக்காங்க தெரியுமா, நம்ம கடையில் வந்து வேலை பார்க்குறாங்களே, அவங்களோட அப்பா. அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேன், பெரிய லிங்க் இருக்குது. லீகலாகவும் நிறையா பிஸ்னஸ்ஸு, இல்லீகலாகவும் நிறையா பிஸ்னஸ்ஸு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அவங்க அப்பா வந்து அவரை தென்னூர்கிட்ட வந்து கன்னு கொடுத்துட்டு போயிருக்க, கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு வந்து வந்திருக்கு. இந்த புட்டின் பையன் தான் வாங்கி வச்சான், நம்ம அவன்கிட்ட தான் கால் பண்ணி அந்த கன்னை வாங்கிக்கணும். ஓ சரி, யார் அந்த லக்ஷ்மி? ஒரு தடவை வர சொன்னா நாலு தடவை வரார் ஃப்ளைட்லேருந்து. இல்லை இல்லை, அவர் ஃப்ளைட் லேண்ட் ஆகலை, நம்ம அவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜான் மைக்கேல், நம்ம புட்டின் பார்த்தனா அந்த இது வெப்பன் இருக்கும், வாங்கி வச்சிருவா? வாங்கி வச்சிக்கலாம், வேணா என்கிட்ட கொடு. நீ நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியும், அந்த வெப்பனை வாங்கிட்டு வாங்கி கூட வச்சுக்கோண்ணா. அவனை கால் பண்ணி, எனக்கு கால் பண்ணி தான் தர சொல்லு. சரி ஓகே, இருக்காரு. அப்புறம் யார் யார் ப்ரோ உங்க கடையில வேலைக்கு வந்திருக்கீங்க வந்திருக்காங்க? இல்ல ப்ரோ, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா போர் அடிக்குதான், வீட்டுல ரொம்ப நாளா வீட்ல இருந்தாங்களா, படிச்சு முடிச்சுட்டாங்களா, வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்தாங்க. அவங்க அவங்க அப்பா ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் நான் வந்து வேலை கொடுக்கலன்னா அப்புறம் அப்புறம் வந்து இந்த பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு டீலர்ஷிப்பு, அங்கே ஒரு டீலர்ஷிப்பு, அவர் கடை அப்படியே லைனாக மூணு டீலர்ஷிப் அவங்க அப்பா ஓப்பன் பண்ணுறாரு. அதனால தான் சரி எதுக்கு நம்மளே வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். என்ன பண்ணு இருக்கணும் வச்சுக்கோங்க, இங்கே பாருங்களேன், இந்த கண்ணாடியிலலாம் வந்து நல்லா பிளாக் டின்ட் இருக்குல்ல, பிளாக் டின்ட்டு அதெல்லாம் ஒட்டிட்டு போகிறேன். நல்லா இருட்டாக இருக்கணும், வெளிலேருந்து பார்த்தா உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியும், ஆனால் வெளிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியக்கூடாது. அப்போ தான் இந்த துளசி பையன் துளசி மணிக்கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றலாம். குத்தி பிளாக் டின்ட் ஒட்ட போகிறோம் ப்ரோ, இருங்க இதை பற்றி நம்ம பேசிட்டு வரும். ஏய் ஜான் மைக்கேல், நான் என்ன தெரியுமா யோசிச்சு வச்சுருக்கேன், நம்ம சுற்றி கண்ணாடி இருக்குது தெரியுமா, அந்த ஒரு மாதிரி அந்த இந்த பேப்பர் இருக்குது தெரியுமா, டின் பேப்பர், உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியாது, அதை ஒட்டி விட்டுருவோமா? ஒட்டி விட்டு இங்க ஒரு டோரை மட்டும் போட்டு லாக் போட்டு விட்டுருவோம்.
ஓகே ஆக்சுவல் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் உள்ள விடணும் இல்லனா உள்ள விட கூடாது பண்ணிரலாம் இது மெயினா யாருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தான் இனிய தான் சொல்றாங்க ஆனா அவங்க ஒண்ணல்ல ஐயா சொல்ல போறேன் காசுக்கு அவங்க வருவாங்க டேய் புடினே ஆ சொல்லுங்க bro டேய் கால்ல இவரு லட்சுமணன் வந்து ஒரு கன் கொடுத்தார்ல உன்கிட்ட ஆமா bro அத எடுத்து வந்தாடா டேய் ஆ ஓகே bro எடுத்து வந்தறேன் ஆ ஏதோ மாடல் ஏதோ பேர் சொன்னாரு கன் பேர் எனக்கு தெரியல நீ எடுத்து வா ஆ சரி ஓகே bro ஆ டேய் புடின் கால் புடின் நான் பேசிட்டேன் அவன் எடுத்து வரான்டான் யோ இப்ப என்ன பிராப்ளம்னு வெச்சுக்கோயா இப்ப என்ன பண்ணறானே இப்ப அந்த போலீஸ்ல போய் சொல்லிடலாமா இது மாதிரி கன் இருக்கு சேஃப்டி பர்பஸ்க்குன்னு சொல்லிடலாமா இல்ல என்ன பண்ணலாம் சேஃப்டி பர்பஸ் இன்ஃபார்ம் பண்ணிரவும் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா பண்ணிடலாமா இருங்க நான் ஃபர்ஸ்ட் ஆனா வந்து போலீஸ் காவல் துறை நண்பன் தான் சொல்றாங்க பட் ஆனா பயமா இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நான் ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வரவா ஆ அப்பாயின்ட்மென்ட் போய் பண்ணிடு இல்ல இல்ல இப்ப வேணாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஓகே ஃபைன் ஆ ஓகே ஓகே சஞ்சய்குமார் வரலையானோ என்னோட மேஸ் பேங்க் வீட்டுக்கு நல்லா இருக்கும் ஆமா ப்ரோ நான் சஞ்சய் வீட்டுக்கு சம ஐடியா ப்ரோ சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஓனர் அவர் சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஓனர் சரி வாங்க ஒரு நீ எடி ஆ ஃபாஸ்ட் ஃபுட் ஓனரா ஓகே ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓனர் அவர் ஓ ஓகே ஹாய் bro ஓ ஆமா bro அவங்க அவங்க இது பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க தான் பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல க்ளோஸ் இல்ல மாலிக் தான் தெரியல சிங்க மியா கிங் மின் கிங் மின் அட பாவி என்ன அனுசங்களா ஐயோ அது கிங் மின் அது ஒருத்தங்க தான் புரியும் சரியா கொசக்கி மீட்டிங் முடிச்சு வரையா பையா பையா யோ கடை மீட்டிங் கே நீ வர 5 நிமிஷம் மீட்டிங் இல்லையா பை பை தள்ளியா ஏற வேண்டியது இவன் 5 நிமிஷம் ஏறுவானே கார்ல சீக்கிரம் வா கன்வின்ஸ் துளசி வரே சோ யூ வில் எஸ்கேப் பையா கடை மீட்டிங் தான் கடை தான் கன்வின்ஸ் துளசி வரே சோ யூ வில் எஸ்கேப் பா என்ன பண்ணலாம் என்ன சொல்லிட்டு புரியல சியாஸ் பயாஸ் bro பாப்போம் என்ன நடக்கு என்ன நடக்கு எல்லாமே பார் பஞ்சு பட்டையா ஆகிட்டு இருக்கு கண்டிப்பா நமக்கு அந்த மாதிரி சின்ன சுச்சுவேஷன் நடந்ததுனா என்னதான் இருந்தாலும் நம்ம தொலைச்சி வேணும் நம்ம நண்பர் நம்ம எப்படியும் அவரை விட்டு லேக் ஆயிடுச்சா இப்போ ஓகேவா பாருங்க சஞ்சய் ஒய்டி அது உண்மையை சொல்லணும்னா நான் வந்து இன்வெர்டரில் ஆடிட்டு இருக்கேன் நம்ம ஷெடியூல் பண்ணிட்டோம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஷார்ட் ஸ்ட்ரீமாவது போடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிறதுக்காக இது நான் லாஸ்ட் லைக் பண்ணேன் ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ பவீன் பி பிரவீன் பி சாரி உங்கள் நேம் தப்பாக படித்ததுக்கு நம்ம போட்டுட்டோம் ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்வென்டரை கனெக்ட் பண்ணி எப்படியோ செட்டப் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் போட்டோம் நீ அந்த வீடு வாங்கிட்டல அதான் நான் வீடோட மாடலில் கேட்டு மாற்றிக்கிட்டேன் இவர்கிட்ட எவ்வளோ அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராலாம் இல்லை நானும் கேட்டு வாங்கிக்கிறேன் அது எனக்கு மட்டும் தேங்க்ஸ் ப்ரோ டேய் செட்டப் பாக்ஸ் பைத்தியம் செட்டப் பாக்ஸா
பாக்கி பேஸ் பண்ணுங்க थैंक यू ஒயிட் எஸ்என்எஸ் ப்ரோ थैंक यू थैंक यू சரி வாங்க நம்ம ப்ளூ பிரிண்ட் அங்க இருக்கு அங்க போய் பாத்துட்டே பேசுவோம் பாரு பாரு ஒரு ஆல்பா சூஸ் உட்கார்ந்தார் வந்தேன் டிவி போட்டிங்க ஐயா டிவி இப்போதைக்கு ஆன் பண்ண முடியாது அது டிவி கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கு ஓகே கேக்குதா எல்லாருக்கும் கேக்குதா ஓகே சார் அது கண்ணாடி கொஞ்சம் பாத்து உடஞ்சா காசு போதியா சிங்க படுத்து உங்க சம்பளத்துல பிடிக்கண்டதா இருக்கும் சிங்க படுத்துட்டாரியா சரி ஓகே இப்போ இந்த மீட்டிங் எதுக்குனா உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காவும் இருக்கலாம் சர்ப்ரைஸாவும் இருக்கலாம் நம்ம டீலர்ஷிப் வந்து நம்ம பிரிக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்கேன் யோ ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க என்ன எல்லாம் கப்புனு இருக்கீங்க ஷாக்கா இருக்கலாம் சர்ப்ரைஸா லைட் அப்படியே ஹார்ட் பீட் ஹார்ட் பல்ஸ் எல்லாம் குறையுது அப்படியும் மைக்கும் மட்டும் விழுந்துறியா விழுந்துருவா ஒன் லைக் திஸ் ஆர்பி ஐ லைக் யூ ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ அங்க விழுந்துச்சு ஒரு பாடி ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறாங்க ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்றாங்க கால்ல பூச்சி ஒரே நிமிஷம் கால் வருது புட்டின் இதுக்கு வந்துடுறா பேஸ் பேங்க் இருக்கு தெரியுமா அங்கே மீட்டிங் வச்சுருக்கேன் டீலர்ஸ் இவனோட கடை பசங்களோட அப்படி நான் வெளில இது நீ வா உள்ள வந்து கொடுத்துட்டு போயிடு எனக்கு டேய் மேஸ் பேங்க் தெரியாதாண்ணா சீரியஸ்லி வந்துட்டு வந்துட்டு கால் பண்ண நான் இன்வைட் பண்ணுறேன் கொடுத்துட்டு கிளம்பிடு இந்த இது டீலர்ஷிப் பிரிக்கான்னு சொன்னல அதை பத்தி இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி பிடிக்கிறோன்னு ஓகே ஓகே தெரிச்சிக்கிறவா கீழே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை கீழேலாம் போக வேணாம் கீழே போறியா வேணா வேணாம் அவனே அவனே வந்துட்டு கால் பண்ணணும் சரி சரி வாங்க நம்ம இது பண்ணிடுவோம் பாஸ் வேணாம் பாஸ் பாஸ் பிரிக்காதீங்க பாஸ் சரி ஆக்டிங்கே போடாது அமைதியாரு உங்களுக்கு ஒரே வழியை தொலைச்சி முடிய கன்வின்ஸ் பண்ண முடியாது ஸோ உங்கள் கடைக்கு போகிற போகிறத காப்பாற்ற நீங்கள் வேறு பிளேஸ் அப்படி சொல்கிறீங்களா அதுவும் பண்ணலாம் ப்ரோ இப்படியே என்ன தூக்க போகிறாங்க ஏன் ஏன் என்ன தூக்க போகிறீங்க செகண்ட் டீலர்ஷிப்க்கு நீங்கள் பாஸ் இருக்கீங்களா இருக்கீங்க ப்ளீஸ் ஆமாம் ப்ரோ நான் வந்து இந்த இதுக்கு வந்து எக்ஸாட்டிக் அண்ட் விஐபிக்கு வந்து நான் தான் பாஸ் எடுப்பேன் ஆ இல்லை இல்லை ஐயோ என்ன அதுக்குள்ளே வந்துட்டானா டேய் அதுக்குள்ளே வந்துட்டியா வந்துட்டேன் பக்கத்தில் தான் ஓகே இரு ஐயோ இவன் வந்திருக்கான் அவன் அவன்கிட்ட நம்ம கன் மட்டும் வாங்கிப்போம் கேக்குதா கேக்குதுடா இந்த கண்ணாயை கொடுத்தாரு காலைல வந்துட்டேன் ஆமா ஐயோ வஸ்டியா வெளியில சொல்லாம சுத்திட்டு இருக்கேன் துப்பாக்கி கூப்படின் டேய் எங்கடா இருக்க நீ கண்ணுக்கே தெரியல நீ உள்ள இங்க இருக்கறா இங்க இருக்கறா இங்க இருக்கறா நீ என்ன பண்ற கீழ போயிட்டு வா நீங்க கண்ணுக்கு தெரியல எங்கெல்லாம் தெரியுதா ஆ வா வா தெரியுதா தெரியுதா வா வந்துட்டாயா வந்துட்டாயா ப்ரோ அப்ப லவ் ஆர்பி சொல்லு ப்ரோ ப்ளீஸ் ஆ ப்ரோ லவ் ஆர்பி இது துளசி மணி தானே அது நடக்கும்போது பாருங்க ப்ரோ அது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்
அவன் என்னன்னா அக்கிரம் எல்லாம் பண்ண போறான்னு தெரியல. கார் பாத்து தெரியுங்களா? இது வந்து ஃபயரிங் சினிமா. உன்னோட வீக்லி ரிப்போர்ட் எத்தனை கார் சேல் பண்ணிருக்க? நாங்க 25 கார்ஸ் கீழ இருக்கவங்கள ஃபயர் பண்றோம். ஒரு நாளைக்கு நான் 20 கார்ஸ் செல் பண்றேன். இப்போ புடிவே கடையில தான் வண்டி இது இன்ஜின் இன்ஜின் கிளீன் பண்ணி தான் வேலை வந்து பார்த்து நான் சேர்த்துக்கிறேன். அப்ப அப்பன்டிஸ் சேர்த்துக்கோ அவனே. பரவாயில்லை சேர்த்துக்கோ யா. யோ அப்போ தான் மைக்கில கார் ரேட் கம்மியா தாங்க நமக்கு. யோ ஏன் இப்படி சொல்ற? இந்த நாள நீ பாத்துட்டு இருக்கியா? யூ லவ் bro நான் லவ் ஆர்பியா பண்ண bro. ஹாய் மிஸ்டர் கிட், ஹாய் ப்ரோ, வாங்க 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 ப்ரோ. ரொம்ப நன்றி YTSNS, லவ் யூ டூ ப்ரோ. சரி வாங்க வாங்க வாங்க, மீட்டிங் கடைவா. ஆ பை, ஆ பை 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 பை. பஸ் நீங்க அப்படி பண்ணுன ரெண்டு பேர் டான்ஸ் ஆறீங்க ஐயா ஜாலின்னு. ஐயா ஜாலியா? ஐயோ இங்க மேஸ் பேங்க் வாங்கியா? உங்களுக்கு நானே கூப்பிடலான்னு பார்த்தா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் டீலர்ஷிப் மேட்டர். வாங்க இறங்க இறங்க வர. ஆ வாங்க, நானே மறந்துட்டேன் உங்களை கூப்பிடுறதுக்கு. ஐயோ நல்ல வேலையா சும்மா பேச கால் பண்ணார் போல. நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். நல்ல வேலை அவரே கால் பண்ணிட்டாரு. துபாய் ட்ரிப் போனார் போல வந்தாரு. நாலாலும் வைஃபை சுத்துறாங்க. வாசகர் கல்யாணம் சிங்கிள் பசங்க. பாஸ் கட்டகர கரங்கானு ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு தேவை இல்ல. இவரோட குரல் மாதிரியே இருக்கும். அதுக்கு இவனுக்கே இவனுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவோமா? ஆமா அதான் பிளான் பண்ணிருந்தேன். சரி ஓகே சரி ஓகே. இப்போ நான் வந்து இது இவரு மேனுஃபேக்சர் கணக்கு வந்துட்டோம். நம்ம அந்த டீலர்ஷிப் பிரிக்கிறத பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் வந்து மெக்கானிக் கிளாஸ் ரூம் மாதிரி இருந்த நம்ம டீலர்ஷிப் வந்து இப்போ சிஎஸ்சி கிளாஸ் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன சொல்றோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒரு பொண்ணு நம்ம வேலைக்கு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால ஜான் மைக்கேல் தென் இவனும் இவன் அரக்கத்துக்கே கஷ்டப்படுவோம். தேடி வந்துச்சு. ஒரே நிமிஷம் ஜான்விக், நீ ஊர் ஃபுல்லா என்ன டீலர்ஷிப்ல ரெக்ரூட்மெண்ட் எடுக்கறாங்க சொல்லி வச்சிருக்கியா? நான் சொல்லலையே. அந்த பொண்ணு அப்புறம் ஒரு பையன் வேற வந்து வேலை கொடுங்க கேட்டு இருக்கான். கேட்டா ஜான்விக் துளசி கிட்ட சொல்லணும்மா? சொல்லணும். போட்டு வந்திருக்காரு. Thank you sir, thank you sir. Welcome. Bokki bokki koduga bokki koduga. Yo Nagariya. Thank you sir. Adu bokki enna adula ninnukondide. Vaanga vaanga vaanga. Vaanga 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 pinne pesuvom. Na sir wife kutta varalaya. Yo wife ooru irukanga sir. Nee paakradhukaga
கணக்கு பிள்ளை நீங்க வாங்க சார் சொல்லுங்க சார் இந்த மெக்கானிக்கல் பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் சேஃப் ஹேண்டில் பண்ணுங்க ஓகே இவங்கலாம் ஜஸ்ட் ட்ரையா இருக்காங்க ஒண்ணும் புரியல ப்ரோ கவினேஷ் கரண் ஹாய் ஹாய் ப்ரோ சார் காது பிரச்சனைக்கும் சிங்கிள் சம்பந்தம் இல்லை சார் ஆமா என்ன சம்பந்தம் எனக்கு ஒண்ணு புரியலையே இதெல்லாம் சொல்றேன் போன வாட்டி நீங்க பேசுனீங்களா அது இப்பதான் கேட்டிருக்கு அவருக்கு வெயிட் பண்ணுங்க ஆமா ஆமா ப்ரோ சரி ஓகே இப்ப என்னன்னா வந்து கோஸ்ட் வீல்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டா பிரிய போகுது ஒன்னு வந்து கோஸ்ட் வீல்ஸ் ரிலேஷன்ஷிப் இன்னொன்னு கோஸ்ட் வீல்ஸ் எக்ஸாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஸோ இப்போ எக்ஸாட்டிக்ல பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாட்டிக் அண்ட் விஐபி கார்ஸ் இது பண்ணலான்னு இருக்கும் பிரான்ச் அந்த ஆக்சுவலாக ஒரு பிரான்ச் மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் ஈச் பிரான்ச்சுக்கு ஒரு பாஸ் ஓகே ஓகே இப்போ நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் கோஸ்ட் வீல்ஸ் யார் பார்த்துக்க போகிறான் கோஸ்ட் வீல்ஸை பார்த்துக்க போகிறது வந்து ஜான் மைக்கேல் அண்ட் சஞ்சய்குமார் இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து கோஸ்ட் வீல்ஸை பார்த்துக்க போகிறாங்க இப்போ பேட்டன்ஸ்லாம் உங்கள் பேரில் இருக்குமா இல்லை உங்கள் பேரில் மாற்றிடலாம் இல்லை இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நார்மல் கார்ஸ் இருக்குது தெரியுமா இன்க்ளூடிங் தட் ஈச் அந்த ராபரி கார்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் ஸ்பெஷலாக அந்த எல்லா கார்ஸுமே வந்து இவங்க கிட்டேருந்தா சேல் வர மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இருக்கு அங்கே தெரியுமா அதே இடத்துல தான் இருக்கும் ஓகே ஸோ எக்ஸாட்டிக் கார்ஸ் தென் வந்து விஐபி கார்ஸ் இருக்குது தெரியுமா அது எல்லாமே வந்து இடம் பார்த்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் காட்டுறோம் உங்களா இருக்கும் அதெல்லாம் வந்து நடத்துவீங்க தென் வந்து ரக்ஷனா இருப்பாங்க தெரியுமா ஆமா அவங்க இந்த கம்பெனில பாத்துப்பாங்களா ஓகே ஓகே அவங்களும் என் கூட தான் வந்துருவாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லி விட்டு போயிருக்காரு பத்திரமா பாத்துக்கோங்க சார் அந்த பொண்ணெல்லாம் இவங்க கூட தனியா விட்டுறாதீங்க சார் அதனால தான் எஸ்கே கூட எல்லாம் இல்ல இல்ல அது அவனுக்கு பிரச்சனை சார் அவங்க நைட் ஆனா ரைட் டாக்ஸ் விட்டு பொண்ணு மேல ரைட் டாக்ஸ் வாயா பிக் ஃபேன் ஓ ஃபைவ் சப்ஸ் 1 ப்ரோ யூ ஹேப்பி ப்ரோ ஆமா ப்ரோ ப்ரோ மை 1 சேனல் சப்போர்ட் ப்ரோ 5 சப்ஸ் ப்ரோ 1 ப்ரோ யூ ஹேப்பி ப்ரோ சஞ்சய்குமார் ஏன் பண்றீங்க சில பொண்ணுங்க பார்த்து தற்கொலை பண்ணிருச்சான் சட்டியா ஞாபகம் ஜான்விக் அந்த பொக்கே எடு தெரியல ப்ரோ ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ 18 சப்போ அப்படிலாம் இல்லை ப்ரோ நம்ம எப்பவும் நல்லா இதான் பண்ணுவோம் அது டக்குன்னு ஏதோ வாங்கி போயிடுச்சு இல்லை இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தான் பேசிக்கிட்டு வேணாம் வேணான்ட்டு ஓகே சரி ஓகே இப்போ கோஸ்ட் வீல்ஸ் டீலர்ஷிப்ங்கிறது வந்து ஒரு பிராண்டட் நேம் உங்க எல்லாருக்குமே தெரியும்
ஐயோ சார் ஐயோ எங்கயே கட்டி முடிக்கிறீங்க சாரி யா கணக்கு தப்பா பிடிச்சு சார் சார் எல்லாரும் ஒரு மார்க்கமா இருக்காங்க சார் என்ன இப்படி பண்றீங்க ஐயோ மானத்த வாங்குறீங்களா ஏயா என்னையா துரோகம் பண்ண ஜான்விக்கு ஆ சாசிராதம் பண்ணுங்க என்ன சரி சரி நடிக்காத ரொம்ப போய் நில்லு போ சரி வா கடமே நான் காப்பாற்றுவேன் பாஸ் சரி ஓகே கோஸ்டேஸ் மாட்டத நான் உட்கார மாட்டேன் சார் ப்ரோ நீங்க துபாய் எல்லாம் போயிருக்கீங்க போல ஆமா ப்ரோ பேர் அப்பா அங்க வேலை பாக்குறாங்க சோ நான் பண்ணா கோஸ்டில்ஸ் வந்து எனக்கு தானா அப்படிங்க அது அவர்தான் யாரு சொல்லுது என்ன ப்ரோ சைடுல ஏதோ போன் வருது போன் இல்ல ப்ரோ அச்சா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அலர்ட் வச்சான் அது வர்க் ஆகல என்ன ப்ராப்ளம் பாக்கும் அது பேர் தெரியல அன்னைக்கு வந்துட்டு கருப்பு கலர் கோட் போட்டுருந்தாங்க கருப்பு கோட் நான் இன்னும் போட்டேன் அப்ப இவன்தான் அப்ப இவன்தான் யோ கருப்பு கோட் போட்டதே இல்லையா சரி ரைட் ஓகே சரி ஃபன்ஸ் அபட் நல்லா பண்ணுங்க அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஏன்னா இவனும் எனக்கு என் கூட ரொம்ப நாள் இருக்கான் இவனுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து என்னன்னு தெரியல அப்படியே சொல்ல அவங்களாம் போயிட்டாரு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு நம்ம ஆக்சுவலாக இவனும் அவனே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தேன் அவன் பேர் சொல்ல விருப்பில்ல ஸோ ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தேன் நிறைய கார்ஸ்லாம் நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் அவர் விடுங்க சார் எஸ்கே வந்து நிறைய காசு அடிக்கிறான்னு நினைக்கிறேன் சார் அதுக்குள்ளேயே பிடிக்கிறாரியா கணக்கு சரி ஓகேவா சரி பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல விதமா பண்ணிருக்கீங்க இப்ப ஜான்விக்கும் நம்ம கூட சேர்ந்துருக்கான் ஜான்விக் ட்ரெய்னிங் கொடுத்துறோம் பாஸ் நான் ஆமா அப்பப்ப என்ன ஹோண்டா ஸ்லேவ்ங்கறா BMW அவன்டட் ஆமா இதெல்லாம் கார் வெட்டு பென்ஸ் கார் வெட்டு இதெல்லாம் கரெக்ட் நீ என்ன வந்து பண்ண போறீங்க பண்ண போறீங்க ட்விட்டர்ல டெய்லி போட்றாரு இது ப்ரோ ரியல் லைஃப்ல கேக்குறீங்களா இல்ல வந்து ஆர்பில கேக்குறீங்களா ப்ரோ காசு இந்த கார் ஜான்விக் அது மாதிரி நம்ம எஸ்கே மாதிரி ட்விட்டர்னு சொல்ல மாட்டாரு அவங்களும் உங்களுக்கு வைஃப் இல்லங்கிறதுக்காக ரோட்ல போற பொண்ணலாம் வைஃபா நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது சரி ஓகே கணக்கு என் பேர்ல இருக்க அந்த நார்மல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மாத்துறதுக்கான ப்ரோசிஜர்ஸ் பண்ணிடுங்க ஓகே ஓகே ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க உங்க ரெண்டு பேருக்கு பேர்ல பாதி பாதி ஓகே ஏன்னா அப்புறம் வந்து ஒருத்தவங்க பேர்ல கொடுத்தா பிரச்சனை இப்ப பிரச்சனை இல்லாம தான் இருக்கானுங்க ஆனா எனக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டானுங்க ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனை இருக்காங்க அதான் பாதி பாதே பிரிச்சு கொடுத்தேங்க ரெண்டுத்தையும் ஓகே சார் சரி இப்போ வந்துட்டு என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கு நான் அதை எடுத்துட்டு வந்து ஒரு 1 hourல கொடுத்துறேன் ஓகே ஓகே இதுக்கு வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கணுமா விட்னஸ்க்கு இல்ல நம்மளே பண்ணிக்கலாமா கவர்மெண்ட் ஆபீசர் வேணுமா சரி ஓகே ஓகே சரி அப்ப அது அவைலபிலிட்டி பாத்துட்டு பண்ணிடலாம் ஆபீஸ்க்கு போயிட்டு ஓகே இல்ல நம்ம சேல்க்கு வர மாதிரி ரெடி பண்ணிடணுங்கிறான் புரியுதா ஓகே அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் ஏன்னா அது வந்து 10 stocks தான் ஓகேவா 10 stocks தான் விடுற மாதிரி இருக்கும் ஆனால் வெயித் வந்து ஐ மீன் எப்படி சொல்றது இப்போ கியூ ப்ராசஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலா வெயித் இது பண்ணுறது வெயித் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரா இது ஆர்டர் வந்தனால நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டியதா போச்சு ஆமா நம்ம ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணா இப்ப 10 அப்புறமா லேட்டா ஒரு அது மாதிரி விடலாம் இருந்தோம் அதையும் சேர்த்து ஒரே நேரத்தில் கொடுத்துரும் ஆமா ஸோ அதனால இது வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா 10 cars தான் நம்ம நீங்க மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி 10 cars தான் நம்ம இது பண்ணிடலாம் அதை தாண்டி நீங்க இது மேனுஃபேக்சர் பண்ண வேணாம் ஓகேவா அந்த கார் வந்து லெட்ஸ் சீ அது வந்து எப்படி பண்ணலாம்னு தெரியல ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கூட JDM லைட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது சொல்லியிருந்தாங்க ஐ மீன் ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம பசங்களாம் க்யூவில் போய் நின்ட்டாங்க
அப்புறம் கடைசியில் பார்த்தா திடீர்னு வந்து ஆன்லைன் புக்கிங் சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயே ஒரு மேஜர் செட் பேக் மாதிரி ஆயிடுச்சு வந்து நின்னவங்களுக்குலாம். ஸோ அவங்க நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ள மேபி டூ டேஸ்க்குள்ள ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஓகே ஓகே சார். ஓகே சரி சார். நம்ம இடத்த பார்த்துருவோமா? ம், ஆமாம்மா, வாங்க வாங்க, இடத்த பார்த்துடலாம் வாங்க. அச்சா எஸ்கே மர்க்கம் சட்டி போட்டு வந்துருங்க. ஆல்ரெடி தள்ள போட்டு தான் இருக்கேன். துளசி ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ் எனக்கு. நடிக்காத. கண்ணுக்கு தெரியுறீங்களா நீங்க? வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும். தெரியல, கண்ணுக்கு தெரிய மாட்டோம் ப்ரோ. ஓகே இருங்களா, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. வாங்க வாங்க வாங்க. யா எல்லாம் கார்ல ஏறுங்க, கார்ல ஏறுங்க. டேய் ஜான், ஜான் விக் அவங்களாம் எங்க கார்ல ஏறிட்டானுங்களா? ஏறலையே. வேற யார் இருக்கா? கணக்கு பண்ண கணக்கு. ஏறு ஏறு ஏறு. எங்க இருக்கு? ஏறு. ஏறிட்டேன். ஓ ஜோசப் பண்ண நீ தெரியல. யோ இல்ல, நீ ஏறுங்க, நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இருக்கு பண்றேன். உங்களுக்கு கார்ல ஏறுங்க. அவசரப்பட்டு கழுவ போனா வண்டிய தெரியல. வாங்க போலாம். இல்ல அவனும் வந்துட்டு இருக்காங்க. சஞ்சய் குமார் கேரி பண்ணிக்கோ. வாங்க ப்ரோ. மாடு தந்துடலாம் ப்ரோ, தந்துடலாம் ப்ரோ. இது ஒரு கொஞ்ச நேரம் இருக்க நம்ம பேசிட்டு தந்துடலாம் ப்ரோ, சரிங்களா? ஜோசப் உங்களுக்கு தெரியுமா? ஆ சொல். என்னாச்சு? நம்ம ஜானி என்ன தெரியும்? பயா ஏரியா. நம்ம ஜானிக்கு குத்ரபாக்கி இல்லன்றானே ஹாஸ்பிடல்ல. அது குத்ரபாக்கி இல்ல. விடியா அவருக்கு சேர்த்து நீ ஒரு 10 குழந்தை பெத்து கொடுத்துறியா? என்ன பண்ண தெரியுமா? நம்ம ஸ்கைலைன் இருக்குல. ஆமா. அதுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கழட்டிட்டு நைட்ஸ் மாட்டி வச்சிட்டோம் நானும் ஜான். நம்ம டீலர்ஷிப் இருக்கு. டேய் வேற வேற யாரை விடுங்க, வேற யாரை விடுங்க. ஏரியா நைட்ஸ் சிலிண்டருக்கு மேல மார்க் பண்ணடா. டேய் என்ன ஜானிக், நான் மார்க் பண்ணி பாருங்க. ஜிபிஎஸ் மார்க் இருக்கு. தெரியாதனவ பண்ணிட்ட பாஸ். கண்டே வந்தா சொர்ணே இல்ல வேற. ஏ ரேடியோ அமுத்திவீங்க யா? ஏய் ரேடியோ 14 ஜாயின் பண்ணுங்க. நம்ம ரேடியோ இருக்கு பாரு, அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா கார் ரேடியோ அமுத்துங்கயா? கார் ரேடியோ ஓடலையா? ஓடலையா? அது நான் இது பண்ணி தான் வச்சிருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. ஓ இதுதானா? ஆமாயா. சூப்பர் பண்றீங்க நீங்க. பாத்து பாத்து பாத்தியா, தரையை தட்டு கும்பிட்டு உள்ள போறாரு பாஸ் நிரூபிக்கிறாரு. ஏ வாங்க, நம்ம கடை ஓபனிங்க. வலது கால் எடுத்து வச்சுக்கலாம். சரி வலது கால இரு இரு. இல்ல நில்லியா நில்லியா, ஏனா வலது கால. யோ ஆளே கஷ்டம். அப்ப வலது வலது கால் தான் சார் எடுத்து வச்சிட்டு வந்தா. வலது கால் வச்சாச்சு. வாங்க சூப்பரா இருக்கேன் லோகோ. இங்க சார் பின்னாடி பாத்துறோமா? லோகோ எப்படி பாத்தீங்களா? கோஸ்ட் வீல்ஸ் எக்ஸாட்டிக். நைஸ் நைஸ் நைஸ். எடுத்துக்கலாம்.
சரி வாங்க அப்படியே சுத்தி பார்த்தலாம் வாங்க ஓ ஜானி கொஞ்சம் அடிக்கடி பாத்துக்கோயா சைட்டுக்குள்ள ஏதோ போயிர போறான் அப்படிங்க யார் கூட என்ன சொன்னா என்ன சொன்ன ஏதோ பேசுனீ இருக்கியா இது நமக்கு இப்ப இப்ப வரல இந்த இந்த கார் மாடல் இதெல்லாம் இப்ப வராது கொஞ்சம் லேட் ஆகும் இது ஓகே இது பாரிஸ்ல தான லான்ச் ஆயிருக்கு இந்த கார் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் அதான் எக்ஸ்க்ளூசிவ் பிக் தருவாங்க ரெடி பண்ணலாம் சூப்பரா இருக்கியா அந்த 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 இது வட்டத்துக்குள்ள தான் கார் வரும் நம்ம ஷோரூம்ல இருக்க கார் இங்க வர மாதிரி வச்சிருக்காங்க பாரு மேல பாரு இது தலையில ஓடுனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு போறது லான்ச்சர கரா அது இன்னும் நம்ம இதுக்கு நீங்க என்கிட்ட என்ன பீஸ் தரலை நீங்க एक्चुअली அந்த பீஸ் அபியா அண்ணா அம்மா ஐயோ ஐயோ சரி விடுங்க சார் அப்புறமா பாத்துக்கலாம் இங்க பாருங்க ஃபியூச்சர் ஆஃப் தி சிட்டி யா நோ டெஸ்லா யா கார் லெவல் யா இது கார் அப்பட்டா ஓகே இது வந்து ஒரு சின்ன இது மாதிரி கராஜ் மாதிரி கார் பார்க் பண்ணிக்கிறதுக்கு இது அப்படியே அந்த பக்கம் வாங்க மீட்டிங் ரூம்ல இருக்கு வாங்க இங்க நான் ரைட்டோ ஏதோ ராரர் பாத்தீனா இந்த இடத்துல ஏய் தோர்க்கடா டானாங்கிறது இது டான் கிடையாது பாண்டம் கோஸ்ட் நினைக்கிறேன் கோஸ்ட் 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 பாண்டம் கூட கிடையாது 2021 எடிஷனியா ம் நம்ம இது என்ன ஐடி டிபார்ட்மென்ட் ஐடி டிபார்ட்மென்ட்ல இல்ல ஃபர்தர் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வந்தாங்கனா ஜூனியர் எம்ப்ளாயீஸ் குள்ள இடம் அது அப்படி ஜானிக்கு மட்டும் உள்ளக்கு தனி இடமா அவன் அவன் தானே ரொம்ப நாள் கூப்ப கூட்டிட்டு இருக்கான் நம்ம கூட படம் போட்டு காமிங்க அதல ஏ வயல்ல குத்துவையா ப்ரொஜெக்டர் எல்லாம் இருக்கியா ஓகே ஐமாக்கியா சமயா இருக்கியா ஐயா டிலே ஷாமா ப்ரோ நல்லா இருந்து ப்ரோ நம்ம ஸ்கீக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு மேக்புக்கியா அஞ்சா இரண்டாம் குத்துன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா யாரெல்லாம் பாத்துட்டீங்க எல்லாரே நான் குத்து போற அமைதியா இருங்க எல்லாம் யாரும் பாத்துட்டீங்க ஐயா இருட்டறையில் வர எனக்கு தெரிஞ்சு போல வருவாரு நம்ம டீலர்ஷிப் வந்து ஒரு ஃப்ளோர் தான் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன சொல்கிறீங்க ஆமாம் சூப்பராக இருக்குது ஜான் மைக்கேல் உங்கள் கருத்து தான் எப்படி இருக்குது வேற லெவல் சஞ்சய்குமார் அவனுக்கு ஏதோ வாய் 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 புற்றுநோய் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் கேட்கும் சரி அவருக்கு ஏதோ பிரச்சனை போல வாங்க நம்ம போவோம் அப்படியே போவாங்க சரி அப்புறம் இது நீங்க manufacturer நம்ம ஒரு ஒரு கிளாசிக் வண்டி உங்ககிட்ட ஆர் கொடுத்திருந்தா ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரு இந்த வண்டி டுபு 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 புட்டு 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 ஆமா 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 ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிருச்சு இது கடையில் ஸ்டாக் இருக்கா நினைக்கிறேன்
பாட் அடிக்குது பாரு. நீங்க எப்ப ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அந்த கொஸ்டின் யோசிச்சிட்டு இருக்காரு உட்காருங்க உள்ள. கார் டீலரே காரை துடைக்காம எப்படி வச்சிருக்காரு டிசைன் போட்டு. எனக்கு என்னமோ டிசைன் மாதிரி தெரியல, எஸ்கேவோட வேலைகள் மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் பண்றியா? ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்கயா ப்ளீஸ்யா. யோ இந்த கார்லாம் சுத்தனாலே புடிப்பானுங்க போலீஸ். இந்த கார் ஏதா பண்ணியாயா? இந்த காரா? ம் லைட்டா டிங்கரிங் பாத்துர்க்கேன். ஜான்மிகில் போய் பாரியா ஸ்டாக் இருக்கான் பாரியா பைக் ஐயா பைக். ஆனா இப்ப இருக்கிறது கொஞ்சம் குட்டி தான் ப்ரோ, ரொம்ப குட்டி டிவிஷன் தான். நார்மல் யூஸ்க்கு பத்தாத சீரீஸ்லயும் பாப்போம், நமக்கு வரத இடம் சொல்லி பார்ப்போம், கிடைச்சதுன்னா மாத்திடலாம் கண்டிப்பா. இவர்தான் நம்ம ஜோசப் விஜய். இது ஹார்லி டேவிட்சனா? இல்லையா, இது இருக்குமே டுப்பு டுப்பு. இல்ல டுப்பு டுப்பு இல்லையா? இல்லையா. மோட்டார் சைக்கிள்ஸ்ல பாருங்க, முதல்ல தான் பார்த்தேன். இருங்க எல்லாத்தையும் அதர பாக்குறேன். எல்லாத்தையும் பாருங்க. ஆச்சு, சேலுக்கு வரலையோ ஓரளவு ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன் கடையில். ஃபஸ்ட்டியா டுப்பு டுப்பு பைக் இல்லை போலையா? இல்லையா? ஆமாய்யா, வேற யாருக்காவது சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்கீங்களா? நான் இருங்க நான் புட்டின் கொடுத்தேன் கேட்டு வரேன். ஆ புட்டின் கேட்டு பாருங்க. டயலாக் சொல்லுங்க. என் பாக்கெட்ல எப்பயுமே கர்ச்சீஃப் இருக்கும், எதுக்கு வாயில வண்டி தடைக்க வாயில குத்துறதுக்கு அமைதியா இருக்கு. இங்க பாரு நேத்தி ஒண்ணு, நீ இருக்கும் போது தொழிற்சி மீன் வந்து கார் வாங்குவோம், நான் இருக்கும் போது வந்து வாங்குவோம். எவ்வளவு கூட்டம் பாத்தீங்க தெரியுமா? இல்ல நித்யா, நம்ம ரெண்டு பேருமே இல்லடா, வந்து ஜாலியா கார் வாங்கிட்டு இருக்கோம். ஓஹோ அப்படி. ஆமா, என்னன்னு பார்த்தா அந்த பொட்டுக்காக வந்திருக்கான் போல. தெரியலையே. நான் கால் பண்ணி பார்க்கறேன். நான் கால் பண்ணி தான் இருக்க எடுக்கல. அவர் புட்டி நானானான ரைட் புடிச்சிட்டு அவர் அவுட் இல்லாத காசா அடிக்கடி ஃபைட் புடிச்சிட்டு போவார். நான் தெரிஞ்சு இல்லன்னு நினைக்கிறேன். சரி ரைட், என்ன பண்ணலாம்? சரி அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பரவாயில்ல, இருக்கட்டும்யா, நீ பாஸ் ஆயிட்ட அப்படிதான் இருப்ப. கணக்கு நம்ம புட்டிங் அதுதான் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் ஊருக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்களும் பாருங்க. ஏன் என்னாச்சு போடலையா ப்ரோ? நீங்க சொல்லியிருந்தேன் நான் ஸ்டாக் இது அமுச்சுட்டேன், ஆனா அப்டேட் பண்ணல. அப்டேட் மேபி சிஸ்டம்ல அப்டேட் ஆகல போல தெரிஞ்சு. ஆமா சரி ரைட் விடுங்க பாத்துக்கலாம் ப்ரோ. அந்த இது
டெலிவரி மேட்டர் நேத்து வந்து கணக்கு பேசணும் நாங்களே ஆமாயா இது இது கணக்கு இப்ப நீங்க கார் manufactured பண்றீங்கல ஆமா அது வந்து இப்ப இந்த ட்ரக்கிங் கம்பெனி புஸ் வந்திருக்கு தெரியுமா ஆமா விஎஸ் யூபர் யோ வாங்க ப்ரோ விஎஸ் யூபர் ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் இனிமேட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதில் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து பேசிட்டு சொல்கிறேன் அப்புறம் ப்ரௌச்சர்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டோம் நேற்று மீட்டிங்கை சரி அவர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் அவர் ஃபர்தர் நம்ம அதை பற்றி ஃபர்தராகவே டிசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலான்னு ஏன்னா அது கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவர்கிட்ட போனால் ஒரு இது கம்யூனிட்டியில் முடிச்சல இல்லைன்னா தனித்தனியா பேசி ரேட் ஏற்றிட்டு போறாரு அவரு ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் கம்மியில தானே பண்ணுவீங்க அந்த ரேட் சொல்லுங்க சரி என்னன்னு பாப்போம் அது வேற ஒரு இப்ப இது இது தனியா ஒரே ஆல்ட்டா இவ்வளவு நாள் நீயே பண்ணி இவ்வளவு நாள் நீயே பண்ணி இருந்தா பிரச்சனை இல்ல திடீர்னு ஆக்சுவலா இதுக்கு போனோம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணீங்களா அது எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் சொல்லிட்டாரு மனசாட்சி லாஜிஸ்டிக்ஸ்ல இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் தான் நம்ம வேணா போட்டுக்கலாம் இன்சூரன்ஸ் என்ன ஆல்ரெடி மேனுஃபேக்சருக்கே இடம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு ஸோ அதனால் அது செட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட்டு தென் வந்து இதை பற்றி நம்ம பேசுவோம்னு சொல்லி இது பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அவரோட இதை அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கான இது என்னன்னு இனிஷியேட் பண்ணணும் ஓகே சரி ரைட்டு அப்புறம் வாங்க நீங்கள் வாங்க கொஞ்சம் பேசணும் யோ யோ கேள்வி யோ நாய்க்கு சாவடிக்கலையா நான் எங்கேயும் நான் சொல்ல வேடிக்கிறதையா பார்த்தேன் இது நான் உங்களுக்கு சில பிராண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சுட்டேன் போருக்கா லைக் நம்ம ஏஷியன் மேக்கர்ஸ் பிராண்ட்ஸ் ஐ மீன் இந்தியன் பிராண்ட்ஸ் ஆமா 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 அது எந்த அளவுக்கு பாசிபிள்ஸ் அவங்க இதிட்ட பேசி பாத்தீங்களா பேட்டர்ன்ஸ் தர மாதிரி இருக்காங்க அது எப்படி அதாவது வந்து நான் பேசிட்டேன் ஒரு வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு மிச்ச நாலு வண்டி அனுப்பிச்சிங்களா ஆமா நாலோட பிராண்ட் நேம்ஸ் அனுப்புறேன் உங்களுக்கு பிராண்ட் பர்టిక్యులர் பிராண்ட் இந்த கார் வேணும்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் ஆமா அதாவது வந்து அதுல ஒண்ணு புல்லட் அது ரெடி ஆயிடுச்சு ஓகே அது பிரச்சனை இல்ல பேட்டர் வந்துச்சு மிச்சம் மிச்சத்துல வந்து ஒண்ணே ஒன்னு மட்டும் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு இன்ஷா அல்லாஹ் ரெடி ஓகே ஓகே அது சீக்கிரம் இறக்கினா மேபி நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எனக்கு வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் நிறைய வேணும் அப்படினு சொல்லிட்டு ஓகே ரமேஷ் லோகநாதன் ஹாய் ப்ரோ கம் ஆன் ஹிட் தி லைக் பட்டன் கம் ஆன் गाइस வீ கேன் ரீச் தி 100 லைக்ஸ் கண்டிப்பா ப்ரோ சப்போர்ட் பண்ணிரலாம் வியூஸ் பண்ணி கேக்கவே இல்லையே நான் பேசவே இல்லையே கேக்குது நான் பேசவே இல்லையே சரி நான் பாத்துறேன் சரி ரைட் அத பாத்து மட்டும் முடிச்சு விட்டுற டக்குனு ஸ்பான்சர் வியா ஸ்பான்சரா நீ உள்ள நீ வாயா நீ வாங்கி உனக்கு ஸ்பான்சர் பண்றேன் நல்ல பெரிய ஸ்பான்சரா பண்றேன் வேற ஏதாவது வேலை இருக்கா வேற உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது மீட்டிங் ஏதாவது இருக்கா எனக்கு வந்துட்டு துளசி மணி தான் கூப்பிட்டாரு துளசி மணியா என்னாச்சு தெரியல அது ஒரு மீட்டிங் இருக்கு அப்புறம் பேட்டவேடன் கூப்பிட்டாரு சரி ஆமா இது மாதிரி வந்து இதோட இருக்கல துளசி மணிக்கு அவங்க அவங்க டீலருக்கு போக வேண்டிய கார்ஸ் இருக்குல்ல அது ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப நாளா கடையில ஸ்டாக் லிஸ்ட்ல இருக்கு அவரே என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் வேற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு ஆமா கைஸ் கம் ஆன் கைஸ் ஃபோர் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோஸ் ஓ ஓகே இப்ப இந்த மாடல் இப்ப வரது அப்ப அவருக்கு அப்படிதானா இதே மாடல தான் கொஞ்சம் மாத்தி வரும் ஓகே இது சும்மா தான் நம்ம கடை கூட வச்சுக்கலாம் இல்ல எனக்கு நான் கேக்குறேன் எனக்கு கொஞ்சம் ஏன்னா மசில் கார்ஸ் வந்து நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு பேச போறேன் ஆமா நான் அவட்ட தான் பேச போறேன் பேசிட்டு ஐயோ மக்களே இருக்கு ஏதோ समथिंग ஆயிடுச்சு என்னாச்சு समथिंग ஆயிடுச்சா கே இல்ல வரோம் வரோம் ஐயோ சரியா இருங்க ஏதோ ஆயிடுச்சு என்ன பிரச்சனை இல்ல ஆ எஸ்கேவின் சாபங்கள்
சரியா அப்ப நீங்க பேசிட்டு சொல்றீங்களா எனக்கு? ம், ஆமா நான் பேசிட்டு குடுப்பறேன். சரி ஓகேயா. நீங்க பேசிட்டு கால் பண்ணுங்க. பட் அந்த மாடல்ஸ் வந்து எங்களுக்கும் இன்ட்ரஸ்ட் இருக்குது செல் பண்ற மாதிரி. ஓகே. சோ அதனால கேட்டு சொல்லுங்க. நான் கால் பேசிட்டு குடுப்பறேன். ஆ ஓகே ஓகே ஓகே. சஞ்சய் வைட்டி ஏன் வாய வைக்கிற கிராஷ்னா இல்லையா அது? பேசிட்டு வாங்க வரணி வந்திருக்காரு நினைக்கிறேன். எங்க இருக்காரு? யோ 995 யார் நம்பர் மைக்கேல்? மீட்டிங் போறான். மீட்டிங் இருந்துச்சா? வந்துச்சா? வரணி உள்ள வரணி எல்லையா நினைக்கிறேன். ஹாய் 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 ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் பலமா மீட்டிங் போட்டுறீங்க. புதுசா கார் ரிலீஸ் ஆகுதா? புது சட்டம் மாதிரி இருக்கு. ஆமாமா இப்போ தான் இருந்தேன். பாருங்களா நல்லா கேட்சியா வச்சிருக்காங்க சட்டை பின்னாடி லோகோ. வரணி சட்டை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இது இல்லங்க முதல் கண்ணல பாக்குறேன் எப்படி இருக்குனு. ம் பாருங்க. गाइस கம் ஆன் गाइस 3 மோ ஜஸ்ட் வி கேன் டு திஸ். யோ நான் இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லையா? என்னையா ஏதோ புதுசா கார் ரிலீஸ் பண்றீங்களா? பலமா மீட்டிங்லாம் போட்டுறீங்க. யோ இல்ல இல்ல bro சும்மா டீலர்ஷிப் மீட்டிங் இருக்கு. ஓ ஓகே ஓகே. டேய் புட்டின் சொல்லுங்க மேனுஃபேக்சர்ட்ட பேசி. ஆ சரி சரி ஓகே ஓகே சாப்பிடு. மேனுஃபேக்சர்ட்ட பேசி இருந்தேன். அவன் வந்து மேனுஃபேக்சர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு எந்த பைக் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு டெஸ்டிங் கொடுத்திருந்தாரமே அது சாம்பிள் இருக்கு அவன்ட. இப்ப என்கிட்ட அந்த கார் இல்ல இந்த டீமன் தானே? டீமன் இல்லடா பைக் பைக் டுப்பு டுப்பு பைக். ஆ எத்தடா நான் அப்கிரேட் ஆகுது நான் பார்த்தேன். ஆ பாரு நீ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு கால் பண்ணு. நாங்க மட்டும் வரோம். ஏனா அது கடையில கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. நாங்க மட்டும் வரோம். நீ ஏதோ ஒரு இடத்துக்கு சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஆ ஓகே ஓகே. ஓகே ஓகே. மல்லிகோயா வண்டி வரணும். ப்ரோ சூப்பரா ப்ரோ வண்டி இது. வண்டி காரை எடுத்துட்டு வைக்கலாம்ல? ஆமா ஆமா ப்ரோ. அதிகப்படுத்துங்க ரேட் அதிகப்படுத்துங்க ப்ரோ. அதிகப்படுத்தலாமா? சரியா ப்ரோ மக்கள் இன்னும் இருக்கோம். சொல்லுங்க. ஐயோ மண்டை வெச்சிச்சு. எனக்குமா? எனக்கோ? எல்லாத்துக்குமேவா? ஆமா எல்லாருக்குமா? எப்படி? ஆமா சீரியஸ்லி गाइस மண்டை வெச்சிச்சு எல்லாருக்கும். என்ன பண்ணு தெரியல. இருங்க பாப்போம் என்ன பண்ணாங்க மண்டை வெடிக்கிற அளவுக்கு. பாப்போம் எனக்கு மட்டுமா? யூ சிட்டில எல்லாருக்கும் மண்டை வெடிச்சிருக்கியா? யாரோ யாரோ சூனி வச்சிட்டாங்கயா மண்டை வெடிக்க வச்சிட்டாங்கயா. வி வில் ஹாவ் மீட்டிங் பேஸ்ட் ஆன் திஸ் ஈவென்ட். வாங்க ப்ரோ விஎஸ் டியூவர் ப்ரோ நீங்க வாங்க உள்ள வாங்க. உள்ள வந்து மீ அப்பாயின்மெண்ட் இருக்கு போடுங்க பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ப்ரோ சம் அது வந்து ஃபைவ் இப்போ நான் எப்படின்னா ஆக்சுவலாக வந்து 5M சர்வர்ஸுக்கு வந்து ரொம்ப ஐ மீன் ஆப்டிமைஸ்டே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா ஜென்ரலாகவே வந்து 5M சர்வர்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டே கிடையாது. ஏன்னா அவன் பில்ட் பண்ண ஃப்ரேம் ஒர்க்கே அந்த மாதிரி தான். GTA 5 எவ்வளோ ஆப்டிமைஸாக வந்துச்சோ அந்த ஆப்டிமைசேஷன்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு.
ஏனா வந்து அந்த இது வந்து 5 கஸ்டம் ஃபிரேம்வொர்க்ல சோ அதனால நிறைய பக்ஸ் நிறையவே இருக்குது அது பண்ண முடியாது பட் ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி தான் இருக்கோம் நல்ல குவாலிட்டி கொடுக்கிறதுக்கு பட் என்னால இந்த மாதிரி வந்து நெக்லிஜிபிள் பண்ணி தான் ஆகணும் நம்ம வேற வழி கிடையாது யோ அப்பாயின்ட்மெண்ட்ல இன் கேம்ல வந்து போடியா ஸோ அது எதுவும் பண்ண முடியாது அது வந்து பர்டிகுலர் சர்வர்னு கிடையாது ப்ரோ ஈச் அண்ட் எவ்ரி சர்வர் இந்த 5M ஃப்ரேம் ஒர்க்கில் பில்ட் பண்ண எந்த சர்வராக இருந்தாலும் இந்த இஷ்யூஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணும் நோ மெயில்யா இன் கேம் கால் தென் அப்பாயின்மெண்ட்யா தட்ஸ் ஆல் யா சிம்பிள் ப்ரொசீஜர்யா ஹாய் கைஸ் ஹாய் ஹாய் அப்படியே வண்டை அடிக்காத மாதிரி கூட உட்காந்துருக்கீங்களே எல்லாம் யாரால தெரியுமா சஞ்சய் குமார் அந்த நாத்தம் பிடிச்ச செட்டியால தான் யோ இல்லையா அது வந்து நம்ம ஐயோ ஆமையா அவனால சிட்டியே மண்டை அடிச்சிட்டியா ரைட்ல இருந்து வரும்போது ஒரு நாத்தம் பிடிச்ச செட்டி எடுத்துட்டு வந்திருக்கான் அதனால ஊருக்கே மண்டை அடிச்சிருக்கு வயலட்டர் சொல்லி ப்ராஸ்டிட் ப்ரோ ஒன்லி கைலாசா மூவிங் டு ஆல்பி ப்ராஸ்டிட் ஆமா ப்ரோ நான் கேள்விப்பட்டேன் கைலாசா மூவ் பண்றாங்கனே அது கொஞ்சம் கஷ்டமான ஃபிரேம்வொர்க் ப்ரோ ரொம்ப ஐ மீன் டிஃபிகல்ட்டா இருக்கு ப்ராஸ்டிகேட்டடா ப்ரா ப்ராஸ்டிகேட்டடா அவதான் எஸ்ஏ கேமிங் தான் வந்து ஜான் மைக்கேல் ப்ரோ சரி ஜான் மைக்கேல் நமக்கு இப்ப வேற ஷெட்யூல்ஸ் இருக்கா நம்ம இப்ப வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஎஃப்சி போணும் பர்கர் சாப்பிட வேண்டியது எல்லாம் இருக்கு எதுக்கு பாஸ் ஸ்ட்ரீட் தரங்கயா யோ வாங்க பிசிஆர் ட்ரீட்டாங்கயா வரணிக்கு புரியல வரணி ஆல்ரெடி நேத்தே நிறைய ஷாக்ல இருக்கான் இதெல்லாம் சொன்னீங்கனா அவ்வளவுதான் புரிய என்ன தரங்க இருங்க ப்ரோ ஆர்பி க்கு மஸ்ட் ஆன்சர் தா क्वेश्चन வா நாட் தி வெப்சைட் ஆன் தி ஸ்பாட் அஃபியா ஃபயர்ஸ் ப்ரோ நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல ஆர்பி க்கு क्वेश्चंस அண்ட் மஸ்ட் ஆன்சர் தி क्वेश्चन இல்லையா வா நாட் தி வெப்சைட் ஆன் தி ஸ்பாட் எப்படியா யோ மெட்டா கேமிங்கா யா யா ஆமா யா விஎஸ் ஸ்ட்ரீமர் மெட்டா கேமிங்கா புடிங்க புடிச்சு ஜெயில்ல புடிங்க சார் அவனே அய்யோ உள்ள ஒரு ஆர்எஸ் அவன் அப்படியே இருக்கயா ஃபயர்ஸ் ப்ரோ நீங்க என்ன கேக்குறீங்கல எனக்கு நான் புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஆர்பி க்கு வந்து அவங்க எதுக்கு தெரியுமா ஆக்சுவலா டெஸ்ட் மாதிரி வைக்கறாங்க அது வந்து உங்களோட நாலேஜ் இதெல்லாம் எதெல்லாம் பண்ண எதெல்லாம் பண்ண கூடாதுங்கிறதுக்கு அந்த நாலேஜுக்காக தான் அந்த क्वेश्चंस கேக்குறாங்க நீங்க அத கேக்குறீங்க நினைச்சிட்டு அத ஆன்சர் சொல்றேன் அது அது இல்லனா சாரி டெஸ்ட் கார்டில ரவாடுவாங்க நான் தானே இருந்தா உட்கார்ந்தே உட்கார்ந்தேன் ஜான் மைக்கேல் கங்கிராட்சியா சொல்ல வந்துட்டேன் தேங்க்ஸ் பாஸ் நீங்க தான் இல்ல உங்க கையால வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா அந்த நேரத்துல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் யா ஃபாரின்ல நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் வாங்கிருப்பேன் ஐயோ 50 லட்சமா ஐயோ வா வா 50 லட்சமா ட்ரீட் மட்டும் தான கொடுத்தாங்க வக்கையோட 50 லட்சம் உள்ள பதிகி கொடுத்தாங்கயா அப்படியா ஐயோ மைக்கேல் ப்ரோ வந்தாங்க ப்ரோ கங்கிராட்சுலேஷன்ஸ் அப்படியா அது அது வாங்கலையா அதுக்குள்ள கேக்குள்ள ஃபுல்லா கெட்டு போனாங்க இப்போ இப்போ பொக்கேக்கு நீ காசு கொடுக்கணியா பொக்கே வந்து எவ்வளவு ப்ரோ 10 லட்சம் தான ஐயோ 10 லட்சம் யா பொக்கே பொக்கே தேடி நான் அந்த வெச்சுக்கயா தேங்க்ஸ் யா தேங்க்ஸ் யா பெஸ்ட் கார்டிலர் அவார்ட்லாம் இருக்கீங்க சந்தோஷம் யா தேங்க்ஸ் யா தேங்க்ஸ் ஆமா ப்ரோ அது एक्चुअली எதுக்கு அந்த இது கேக்குறாங்கனா உங்களோட நாலேஜ் இது பண்றீங்க ஜான் விக்கு வாங்களையா ஒரே நிமிஷம் நீ பேசிட்டு வந்துறேன் ஜான் விக்கு வாங்களையா இப்போ உங்களோட நாலேஜ் இது பண்ணுவாங்க எவலுயேட் பண்ணுவாங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க ரோல் ப்ளேங்கற ஒரு கான்செப்ட் எதை பண்ணலாம் எதை பண்ண கூடாதுங்க எவலுயேஷன் மாதிரி தான் நீங்க அதை வந்து நீங்க அந்த கொடுத்திருக்க செட் ஆஃப் ரூல்ஸ் படிச்சுட்டு நீங்க பண்ணாலே அழகா ஈஸியா போயிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏதோ கண்ணை கட்டி கடலில் விட்ட மாதிரி இருக்கும் ஆர்பிங்கிறது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீந்தி நீந்தி வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து உங்கள் ராஜ்யம் மாதிரி ஆகிடும் ஆர்பி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வச்சு சிம்பிளாக சொல்லணும் கைஸ் ஒன் மோர் ஜஸ்ட் ஒன் மோர் பார்க்குற ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிவிடுங்க கைஸ் ஒன் மோர் ஜஸ்ட் சரி இது புட்டின் வரேன்னா என்ன கேட்குறேன் வந்துட்டு கூப்பிடுங்க ப்ரோ அதெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது டேய் எங்கடா இருக்க வந்தியாடா ஐயா நான்
இந்த அடிச்சச்சே வரையா ஐயோ உனக்கு மட்டும் இல்லையா எனக்கும் தையா அது அது ஒட்டு இல்ல இந்த எஸ்கே இருக்கான்ல அவன் ஃப்ளைட்ல வரும்போது நாத்து பிடிச்சி கட்டி அவன் சிட்டி மேல தூக்கி போட்டான் வர வர வந்துட்டான் காப்பு தகவல் சிட்டிக்கே வந்து எடுத்துச்சியா ஹோட்டல் சிட்டி நான் இப்ப நான் கூப்பிடுறேன் சீக்கிரம் லொகேஷன் அனுப்பிச்சுடியா வர ஓகே ஓகே ஆ ப்ரோ கரண்ட் வந்துருச்சு ப்ரோ கரண்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு மேனேஜ் பண்ணிடலாம் கொஞ்சம் நமக்கு வந்து நேத்தி மாதிரி ரொம்ப லாங் ஸ்ட்ரீம் போகாது ஏன்னா வீட்டுல கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க எடுத்துக்கோ ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம் நம்ம ஓகே ப்ரோ थैंक यू थैंक यू ப்ரோ ஆன்சர் மீ இங்க சவுண்ட் இருக்கு थैंक यू அதான் ப்ரோ உங்களுக்கு இப்ப ஆர்பி ல தான் புரியலனா நீங்க டிஸ்கார்ட் வாங்க டிஸ்கார்ட் வந்துட்டு உட்காருங்க எங்க அந்த ஒரு நேரம் எனக்கு இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன் எது எது பண்ணலாம் எது எது பண்ண கூடாதுன்னு அது வேணா ஒரு யாருக்காவது வேணும்னா ஒரு நாலஞ்சு பேர் நம்ம சேர்ந்து வச்சு பண்ணிடலாம் நெக்கெட் வேணும்னு பாக்குறீங்களா சரி ஜான் மைக்கேல் எங்க நம்ம ஜான் விக் பாத்தியா பாத்தியா ஓகே இன்னும் தெரியுமா ஜோசப் ப்ரோ ஆ என்னாச்சு நானி தான் வந்து விண்டேஜ் டீலர் நானியா சி பரணி பரணி அதான் ஏனா குழப்பற நானி அப்பல இருந்தா விண்டேஜ் டீலரா இருந்தாரு நானி பரணி எல்லாம் ஒரே தான் நீ ஐயா ஐயா வாழ்த்துக்கள்ங்க நன்றியா நன்றியா ஐயோ மாத்தி எடுத்தீங்க ஐயோ மாத்தி எடுத்தீங்க வாங்கி எடுத்தீங்க வா இன்னங்கயா வாங்கிங்க வாங்கி எடுத்துக்கிட்டே தரையா ஓகே சார் கோ சார் நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார் அப்ப வாங்க சார் போயிட்டு வாங்க அப்படியே சார் ஆவ ஐயா ஜான் மைக்கேல் நம்பர் இருக்கயா 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 ஓகே ஓகே சரி ஓகே சார் ஒரு சப்போர்ட் நீ ஃபர்ஸ்ட் தொலைசி மணி கேட்டப்ப ஓகே ஐபிசி பில் ஐயா ப்ரோ நானே பிசி பில் பண்ணி நல்ல இன்னும் நல்ல பிசி பில் பண்ணுங்க ப்ரோ காசு எடுத்துட்டு இருக்கேன் வாச்சு நீ தம்பி பிசி பில் பண்றது ஹெல்ப் பண்ணா கூட சொல்லுங்க இந்த இத நம்ம பாத்துலாம் வா வா சரி போயா போயா சரி ஓகே ஓகே ப்ரோ 400 சப்ஸ் ப்ரோ ரொம்ப थैंक यू ப்ரோ YTSNS உங்க ரெக்கெட் அக்கவுண்டா ப்ரோ இது ரொம்ப थैंक यू ப்ரோ ரொம்ப நன்றி நன்றி ஓகே गाइस थैंक्स फॉर தி 400 சப்ஸ்கிரைப்ஸ் வெரி வெரி थैंक्स எல்லாரும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபியா ரெகுலரா நம்ம ஸ்ட்ரீம் வர YTSNS ஃபயர்ஸ் அகமத் சஞ்சய் ஒய்டி ரமேஷ் லோகநாதன் அப்புறம் வந்து நிறைய பேர் வரீங்க நான் நேம் விட்டுனா மறந்துடாதீங்க அருண் அஷன் ப்ரோ தென் வந்து இவர் யாரு தெரியுமா உங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கு கொஞ்சம் டக்குனு எனக்கு பேர்லாம் டக்குனு வரல மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓ எங்கயா இருக்கேன் லொகேஷ் அனுப்பிட்டேயா அனுப்பிட்டியா சரி அனுப்பிட்டேன் வந்துறோம் 1001 ஓகே ஓகே டன் 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 யோ ஜான் மைக்கேல் எங்க இருக்கேன் யோ கம்பெனி மீட்டிங்கா வாயா போயிட்டு வரோம் ஜான் மைக்கேல் பர்னி ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு நாங்க போய் வீ அது மட்டும் மீட்டிங் மட்டும் போய் வந்துறோம் ஆ ஓகே நான் வந்து பர்னி ப்ரோ ஆ சரி சரி ஓ சஞ்சய் வீட்டி தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் யா ரொம்ப நன்றி ஆ ஓபன்ல தான் இருக்கு ஆ ஓபன்ல தான் இருக்கும் ஓபன்ல இருக்கா போய் பாருங்க ஓகே ப்ரோ பாருங்க பாருங்க எங்க பாத்து வாங்க இல்ல இல்ல இது தரந்து ஓடியா ஆ ஓகே 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 ரொம்ப கேச்சு யோ 5 அக்கவுண்ட் ஆயோ அக்கவுண்ட் ப்ரோ யோ வேற லெவல் யா நீ ப்ரோ 5 ப்ரோ 5 அக்கவுண்ட் ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப थैंक यू ப்ரோ थैंक्स फॉर एवरीवन எஸ்ஏ கேமிங் ஒய்டி நம்மளோட சீனியர் மாட் சஞ்சய் குமார் थैंक्स யா விஷாக் வைஷன் குமார் வைஷன் थैंक्स ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் தி உங்க எல்லாரோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து இது 400 கொண்டு போய் லொகேஷன் மார்க் பண்ணீங்க இந்த ஏரியா மார்க் பண்றேன் ரொம்ப நன்றி மக்களே எல்லாருக்கும் தேங்க்ஸ் 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 அதே கடையா அது ஆக்சுவலாக விண்டேஜோட கடை நம்ம நம்மளுக்கு குறை வச்சுருந்தோம் கொஞ்ச நாளைக்கு ஒரு இது தெரியுது எங்கேயா ஃபோன் பண்ணீங்களா அக்கா ஊருக்குள்ளே வரலாம் நினைக்கிறேன் தயவுசே ஜெட்டி கழட்டி போட்டு வர சொல்லியா வெளியே இல்லை அவனை வீட்டை கழட்டி விடுது ஃப்ளைட்டில் அவன் கழட்டி போட்டால் ஊருக்கே ஆகுது பேர் சார் இன்டீரியர் வேற லெவல் இதுல என்ன நீங்க ரிவர்ஸ் கேம் செட் பண்ணாம வச்சிருக்கீங்க இது ரிவர்ஸ் கேமா நமக்கு வந்து அந்த மேனுவலா திரும்பி பார்த்து பழக்கம் ஆயிடுச்சு அப்படி
வைட்டி எஸ்என்எஸ் ப்ரோ இல்ல ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ நோ ப்ராப்ளம் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெண்கள் அப்படி சொல்லுங்க நம்மளோட கண்டென்ட்ஸ் பார்த்துட்டே வரட்டும் நோ ப்ராப்ளம் நீ உங்க அக்கவுண்ட்லயே வந்துருங்க கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா அவங்களே வர போறாங்க ஒரே நிமிஷம் யா அண்டிக்குள்ள பேன் வாட அடிக்கல அண்டிக்கு மண்டை விரிச்சு போட்டுருக்கான் ஒருவேளை வண்ட ஐயோ ஏய் விண்டோ திறந்து வர தயவுசெய்து மண்டையை வெளியே விடு யோ காமில வேணாயா போயிட்டு வா விண்டோ திறந்து விட்டு விண்டோ திறந்துட்டியா எக்ஸாட்டிக் டீலர் நம்ம அசிங்கம் பத்துறாயா நான் அசிங்கம் யாரு லொகேஷன் தாடி ஊரியா இங்க இங்க ஐயோ எப்பயா போற பட் யூ டர்ன் பாயிண்டிங் தான் இருக்கு சேஃப்டி வெப்பன்ஸ் எடுத்துக்கிறேன் எல்லாமே மாறிடும் Who is that SA giving bro? SA giving me a video. கூட இருக்கா பாருங்க ஜான் மைக்கேல். இடிக்கலையா? சத்தியமா இடிக்கலையா? அவனுக்கு மண்ட பிரச்சனை இருக்கியா? ஏன் கூட இருக்கா பாருங்க ஜான் மைக்கேல் அவதான் bro SA. இடிச்சிட்டே. யோ அவன் இடிக்கல. நல்லா நானும் தான் பார்த்தேன். வாங்கயா. ஏய் இங்க போய் வீடு வாங்குனீங்க? யோ இவன் இங்க சம்பவம் பண்ற சம்பவம் படுத்து வீடு வச்சிருக்கான் அவன். அப்பா சம்பவம் பண்ற யாரு அது? ஹலோ பை. அட ஆரஸ் ஆன் லைட் ஆர் லெவல்ல இருக்கு. யோ உள்ள இருக்கு பாரியா டுபு டுபு. ஓ வேற லெவல்லயா. யோ முதல் கண்ணல பாப்போம் முதல் கண்ணல. ஓடு கிளாசிக். வேற மாதிரி வேற லெவல்ல கலர். யோ 350 சீசனையா? ஆமாயா. சேச்சே எப்படி போச்சு போ ஓடி பாத்தீங்க? ஸ்பிரிங் சீட்டியா. ஓடி பார்த்தா நல்லா இருக்கு. சவுண்ட பாருங்க சிங்கிளா டபுளா ஓ டபுள் சீட் தான் நைஸ் டபுள் சிங்கிள் இருக்கு டபுள் இருக்கு சிங்கிள் இருக்கு டபுள் இருக்கு ஓ வேணா நம்ம சீட் எடுத்துக்கலாமா வாணா வா 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 ஓட்ட மாட்டேன் பார்க்கல ஃபியூல் நிறைய இது போல ஐயோ வலிக்குது இல்லையா ஐயோ நம்ம ஹெல்மெட்டை கழிட்டோம் ஹெல்மெட் நல்லா இல்லை வேற ஏதாவது நல்ல ஹெல்மெட்டை பார்த்து போட்டுப்போம் வர மாதிரி இருக்க பைக்கு டாப் ஸ்பீட் எவ்வளோ பார்ப்போம் ஐயோ மெட்டா கேமிங் இல்லையா நம்ம அப்பப்போ வந்து மேனேஜ் பண்ணிட்டுருப்போம் மார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்போம் ஐயோ என்னையா புல்லட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் போல பிக்கப்லாம் கம்மியாக தான் இருக்கு பட் ஆனால் டாப் ஸ்பீட் போதும் நல்லா புல்லட்டில் வீலி ட்ரை போடுவோமா
YTSNS bro. Bro, ரொம்ப தேங்க்ஸ் bro. நீங்க பண்ணது இருக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் இது bro. நம்ம கண்டென்ட் பார்த்து பிடிச்சவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு bro. நோ ப்ராப்ளம். நீங்கள் வாங்க உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேயே வாங்க YTSNS 0.1 உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேயே வாங்க. அது ஸ்ட்ரீம் பாருங்கள் நீங்கள். நீங்கள் யாரும் லாக் அவுட் பண்ணிட்டுரு லாக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோ சார் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது பைக் நல்லா தானே செமையாக இருக்குல்ல. கலர் வர மாதிரி நினைக்கிறேன். ஐயோ இது எங்க இருக்குன்னு தெரியலையே. சும்மா தான் சொன்னேன். ஓகே ஓகே ப்ரோ சஞ்சய் ப்ரோ ஓகே ப்ரோ எந்த இடம்யா ஏதோ இருக்கா ஓகே மக்களே ஒரே நிமிஷம் இந்த ஒரு இது எப்பவுமே இருக்குது அதை மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன் அப்பா நினச்சிக்காதீங்க அது ஒரு தடவை தான் போயிட்டு வந்தாலும் வந்துடுது அப்படி முடி யோ சமையல் ஓட்டி பார்த்துருவாங்கய்யா நல்லா இருக்குதுயா நல்லதான் பண்ணிருக்கான் வருது ஏன் டிசைட் பண்ணியா இப்போ நான் வந்து இப்போ எவ்வளோ ஸ்டாக் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கான்னு வர தெரியல இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்கேர்சிட்டி அது அதிகம் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் ஏற்றி வைக்கலாம் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஓகே பாப்போம் எப்படி அவன்கிட்ட போய் அவன்கிட்ட பேசணும் கணக்கு பேசினானா இல்லை என்கிட்ட பேசுறேன் ஐயோ என்னையா போலீஸ் சத்தம் கேட்குது யோ என்ன கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பிடிச்சிட போறோம் ப்ரோ 55 பிசி ஓகே ப்ரோ ஓகே நான் பார்த்து நான் ஓகே நீங்களும் பிசி பில் பண்ணுறீங்களா நான் ஆக்சுவலாக YTSNS ப்ரோ நானும் பிசி பார்த்துட்ருக்கேன் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ரேஞ்சில் நல்ல ஸ்பெக்கோட சரி உன் ஒய்ஃப் எங்கடா ஹலோ ஹலோ டேய் புட்டின் ஐ ஷோ யோ எங்க மண்டைக்குள்ள வேலைக்கு போயிட்டான் போல யோ உயிரோட வந்துட்டாங்கயா ப்ரோ இஎம்ஐ போகிறோம் ப்ரோ பிசி ப்ரோ இஎம்ஐ பார்த்தேன் ப்ரோ பட் ஆனால் இஎம்ஐ எடுக்கிறதுல எனக்கு மோஸ்டாக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏன்னா அப்புறம் வந்து நம்ம வர மாதம் ஏர்னிங்லேயே வந்து பாதி இஎம்ஐக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் சேர்த்து வச்சு ஒரே ஃபுல்லாக கேஷில் வாங்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் ப்ரோ தர மாதிரி வண்டி வாடா போகுது தான் நல்லா இருக்குதுல்ல சிங்கிள் சீட்டு வச்சா வேற மாதிரி இருக்கும் வாடா போகும் போகும் வாடா போகும் போகும் என்ன ஐயோ புட்டின் ப்ரோ காமாயா என்ஜாய் பண்ணுறையா ஜாலியாக ஆளோட மாஸ் காட்டு எவ்வளோக்கு போடலாம் தெரியல பார்ப்போம் எவ்வளோ ஸ்டாக் ரெடி பண்ணிடுவான்னு கேட்டு பார்ப்போம் நம்ம தனியாக ஆமாயா சஞ்சய் நல்ல சம வாழ்க்கை தான் புட்டினுக்கு என்ஜாய் பண்ணுறான் சஸ்பென்ஷன் வேற மாதிரி இருக்கியா எடுத்துட்டு போமா சஞ்சய் குமார் வேற ஃபோன் பண்ணாரு சஸ்பென்ஷன் வேற மாதிரி இருக்கேன் பாரு நான் வீலிங் பண்ணி இது பண்ணுற பாரு 250ல போனோம் ப்ரோ வீலிங் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நல்லா இருக்குது நல்ல சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கு வண்டி பிக் அப் தான் இல்ல புல்லட் மாதிரியே தான் ஆனா வண்டி ஸ்பீட் எடுத்துட்டோம் ஸ்பீட் எடுக்கும் அவ்வளவுதான் டாப் ஸ்பீட் இது ஷா கால் பண்றாங்க ஹலோ சொல்லியா எஸ் கே யாரா ஐஸ்வர்யாமா ரக்ஷாவோட ஃப்ரெண்டா நான் பாக்கணுமா என்ன பாக்கணுமா ஏன் என்னாச்சு உங்களுக்கு தெரியல அதான் உங்கள தான் பாக்கணும்னாங்க என்ன விஷயம் அடையில சொல்ல பாஸ் கொஞ்சம் மீட்டிங்ல இருக்காரு என்ன விஷயம் மட்டும் கேட்டு சொல்லு நான் வரேன்
சரி ஓகே இருக்காங்க சில மாட்னா ஐ மீன் நம்ம நம்ம ஃப்ரெண்ட் தான் அவனா வரது அவங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க் கொடுத்துறோம் ஓகேவா ஒன் டே வெயிட் பண்ணுங்க கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க गाइस சாரி இது சொல்லியா டேய் எஸ்கே சொல்றான் ஹலோ எஸ்கே சொல்றான் யோ சரி போலீஸ் பாக்காம வண்டி போய் உள்ள விட்டுரு மாடி இடி போற இன்னும் இதுக்கு அப்ரூவல் எடுக்கல அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கு மட்டும் தான் ஜாப் சொல்லிட்டு போனாரு அவங்களும் சொல்லிட்டு போலியடா அப்படியா அம்மா சரி என்ன நீ வந்து ஹெல்ப் பண்ணிரியா ஓ சரி இரு வரேன் சரி ஓகே ஓகே கார்டு லிஸ்ட் பேல மிஸ் மார்க்கெட்டாயாதி தெரியல சரி நீங்களே டீல் பண்ணிருங்க நான் வெயிட் பண்ணறேன் சொல்றேன் சரி நான் வரேன் பரிட்டோ பேல இருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ் அதான் எஸ் இவே மைக் சொல்றேன் ஓகே ஓகே சரி முடியான போது மீட்டிங் முடியான போது சரி நான் வந்து சொல்லிடுறேன் பட் ஆனால் இப்போ தெரியல நம்ம வந்து பேசுகிறேன் என்னென்ன பேசி சரி ஓகே ஓகே ம் ஓகே ம் சரி ஓகே பாரு நகர்ந்து உட்காரானா பாரு போய் சுற்றிட்டு வந்து உட்காருங்கிறான் இல்லை தெரியாமல் தள்ளி தள்ளிதான் இல்ல ப்ரோ எங்களுக்கு கிட்ட போய் திரும்ப வர இருந்துச்சு இல்ல எனக்கு கரெக்டா இருந்துச்சா இல்ல கரெக்டா தான் இருந்துச்சு ஓகே அந்தகுமார் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் டெய்லி வாங்க சீமுக்கு நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம் வாங்க நீங்கள் பிசியை பில் பண்ணிட்டு வாங்க நம்ம சிட்டிலே ஃபன் பண்ணலாம் ஐயா லைட்டு லைட்டு போடல போலீஸ் பிடிக்கிறதுக்கா வீட்லேயே போனாதான் பாருங்க பெட்ரோல் நீ அதுக்கிட்ட போய் டக்குன்னு 10 பேர் போ சுற்றி வந்துடுவானுங்க காரத்துக்கிட்டு நாளைக்கு வந்துருவீங்க ஏன்
வாபிஸ் போனானே இன்னொரு கேஸ் ஆபீஸ் போன கேஸா ஆமா நான் போன் சொன்னீங்களே யாரோ இன்னொரு பொண்ணு வேற கிட்ட வந்திருக்கே ஓ சென்னை ஆ வாங்க எக்ஸாம் பாத்துட்டு வாங்க bro வாங்க 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 நீங்க எஸ்என்எஸ் bro நீங்க சென்னையில வர்க் பண்றீங்களா இல்ல நீங்க போறீங்க சென்னையில வர்க் பண்றீங்களா நீங்க ஐயோ நான் அந்த பொண்ணு உங்க உங்க பிரான்ச் அனுப்பி விட்டுறேன் பாத்துங்க சூப்பர் bro சூப்பர் bro அதெல்லாம் அந்த பிரான்ச் ஓஹோ ஜோடியா என்னயா லாரி லாரி போயிட்டு இருக்கு வண்டி பொறுமையா பொறுமையா போடான்னு இதாயிடுச்சு நின்றுச்சு எனக்கு ப்ரோ நான் பாண்டிச்சு ப்ரோ பாண்டிச்சு அதுக்கு நீ இவ்வளோ பொறுமையெல்லாம் வேணா நார்மல் பொறுமையாக இருக்கும் பாண்டிச்சேரி ப்ரோ நான் ஐயா கடையில் ஐயோ அவங்க வேற வெயிட் பண்ணுறாங்க ஆமாம் அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கு தான் வேலை சொன்னாங்க பட் இப்போ அவங்க பொண்ணு அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு வேற கேட்குறாங்க என்னடா பண்ணுறது ஆனால் பேசிட்டு சொல்கிறேன் சொல்லிடலாமா ஆ கேட்டுட்டு சொல்கிறோம் ஆ ஃபார்ம் கொடுங்க வாங்கி வச்சுப்போம் அவங்க ரெசியூமை வாங்கி வச்சுட்டு கேட்டுட்டு சொல்லுவோம் ஓகே ப்ரோ மீட் ஓ மீட் கண்டிப்பாக ப்ரோ நான் சென்னை வரும்போது நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம் அவர் யார் அவங்க ஒய்ஃபா வஸ்தியா ஹலோ மேடம் சொல்லுங்க உங்க பேர் பேர் ஐஸ்வர்யா மேனன் சார் ஆ ஐஸ்வர்யா மேனன் ஓகே மேடம் இப்போ அது மாதிரி நேத்தி இவர் லக்ஷ்மணன் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இது மாதிரி பொண்ணு வருவாங்க சாலிக் சேர்த்துக்கு வந்தால் சொன்னாங்க லக்ஷ்மணா தான் சேர்த்துக்கிட்டோம் எனக்கு எதுவும் ஆக்சுவலாக எப்படி சொல்ல தெரியல எனக்கு ஆமாம் அவர் எதுவும் சொல்லலை எனக்கு உங்கள் பேர் எதுவும் சரி நான் வேணா நான் ஒரு அவர்கிட்ட ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டு உங்களுக்கு திரும்பி கால் பேக் பண்ணவா உங்களுக்கு ஓகே ரக்ஷனா வந்தானே நான் சொல்கிறேன் ஏன்னா நேற்று சொன்னாங்க ரக்ஷனா ஓகே அப்பா அவர்கிட்ட அப்பா வந்தானே சொல்கிறேன் அப்படின்னாங்க அப்படியா சரி ஓகே மேடம் நீங்கள் ஜான் மைக்கிள் அவங்கள நம்பர் அவங்கள நம்பர் வாங்கிக்கோங்க ஜான் மைக்கிள் நம்பர் இருக்கு நான் வாங்கி வச்சேன் வாங்கி வச்சு நான் வாங்கி வச்சு நம்பர் வாங்கி வச்சு எஸ்கேண்ணே குட் எக்ஸலண்ட் ஒர்க் சரி மேடம் நான் நீங்கள் நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டு மட்டும் என்னான்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே சார் ஓகே மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லை சார் பரவாயில்ல ஆ ஓகே மேடம் ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ யோ என்னையா நீனும் அந்த அதே கலர் போட்டிருக்கு அந்த பொண்ணும் அதே கலர் போட்டிருக்கு ஜான் மைக்கேல் ஆதான் யோ ஏ டவுட்டா இருக்கியா யோ எனக்கும் இருக்கியா இது அந்த பொண்ணு ஜான் மைக்கேல் இந்த பொண்ணு நினைக்கிறேன் யோ கத்தாத ஓ தொண்டை வேற பெரிய தொண்டை அதுக்கு ஒண்ணு கார வந்து போகுது அமைதியா இரு அது கால் எடுத்துட்டு போயிருக்கு என்ன எடுத்துக்கு கம்முனு இரு அமைதியா நான் குசு குசுன்னு பேசுறேன் என்ன குசு விட்டு பேசுறியா குசு குசுன்னு பேசுறேன்னு அமைதியா அமைதியா இரு உடனே சிரிக்காத பட்டு முடி நம்ம அன்பு அம்பு இருக்கானு பார்ப்போம் அம்பு இருக்கானு பார்ப்போம் விண்டேஜில் அம்பு இல்லை போல சிட்டியில் நீனும் இந்த கலர் போட்டிருக்க அந்த பொண்ணு இதே கலர் போட்டிருக்க என்ன நடக்குது இங்க என் டேஸ்ட் பத்தி உங்களுக்கே தெரியாது அந்த பொண்ணுலாம் என் டேஸ்டா இத்தனை நாள் என் கூட எவ்வளவு நாளா என்ன தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க போய் அந்த கதவு திறந்து விடுங்க ஏன் என்ன திறக்க முடியல என்னன்னு தெரியல
இதியா ஹால நக்கணுமா ஏயா திடீர்னு இவ்வளவு ஓகே வஸ்தாங்கள வஸ்தாங்கள போ ரைடு போமா சொல்லி ஐயோ என்ன சொல்லிட்டு போயா இருக்குயா எப்படியும் பூச்சி ஆவியா நீ அங்கே ஏரியா வந்துடுறோம் ஏரியா வரோம் சொல்லியா எஸ்கே நீங்க ஒட்டு காட்டு எனக்கு ரெண்டு காட்டு ஹலோ 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 கேக்குதா ப்ரோ லைட்டா கரண்ட் கட் ஆயிடுச்சு சாரி அது இன்வெர்டர் மாத்திட்டு வந்தப்பதான் பரவாயில்ல நான் காட்டு ஓகே அது லைட்டாக கரண்ட் ஃப்ளக்ஷுவேட் ஆகி இது பிரேக் ஆகிடுச்சு ப்ரோ சாரி கைஸ் சே நம்மளுக்கே எல்லாம் இப்படி நடக்குது நோ சவுண்டா சவுண்ட் கேட்கல சவுண்ட் கேட்கலையா சீரியஸ்லி கேட்குமே சவுண்டு கைஸ் சவுண்ட் கேட்குதா இல்லையா உடனே சுவிட்ச் கொண்டு சொல்லுங்களேன் கொஞ்சம் சவுண்ட் பேச சவுண்டு கேட்குதுல்ல ஓகே ஓகே நைஸ் 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 ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ சாரி ஒரு சின்ன இன்டரப்ஷன் மஸ்டாங் எடுத்தோம் இப்படி ஆக்கி விட்டுச்சு ஆல் ரெஃப்ரெஷ் ப்ரோஸ் அவையா ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க ஐயோ என் மஸ்டாங்கை பார்த்துக்கோ ஏன் விட்டுறதுங்க வாயா பாட் ஏ மை ஃபேவரட் மஸ்டாங் அது வாயா தூர வாயா தூர பெட்ரோல் போட்டு வந்துட்டயா எங்கயா போனே யோ பெட்ரோல் போட்டு வந்து யோ ஆர்எஸ் ஆன் வர வெளிய நிக்குதா ஓ எடுத்து உள்ள விட்டுரு ஆமா சோ அங்க தான் ரைட்ல எடுத்து முடிச்சுட்டு தொட்டுக்கலாம் இது ஒட்டு போயிடலாம் இருக்கு எதுக்கு வர ஃபியூல் ஃபியூலரும் இல்லையா அதில் ப்ரோ பெட்ரோல் போட்டோம் ப்ரோ ஜான் வெஹிக்கிள் போட்டு வந்துட்டோம் அப்படி இருந்தாலும் அந்த மசில் கார் போகிறதுல தனி கீர்த்தனையா வண்டி செம்மையாக இருக்கு சவுண்டு இரநூறு தான் போகுது அதே மசில் கார் என்ன பண்றது சல் கார் கண்ட்ரோல் கம்மியா இருக்கு டிராக் பண்ணுமே அப்படி சொல்றியா ஆமா 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 யோ நான் டால்சி பண்ணி இருக்கானே பாரு கால் பண்ணி பாரு ஓகே வண்டி சவுண்ட் வேற மாதிரி இருக்குதுடா சீரியஸ் வேற லெவல்ல ட்ரன் 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 அது நல்லா இருக்குது ஃபீல் நல்லா இருக்கு எங்கல இருக்கேன் சத்தம் சா கடைக்கு வரணும் வாசனா
வைட் எஸ்என்எஸ் ப்ரோ என்னாச்சு ஏ ப்ரோ ஒய் கிரைங் என்ன சரா எங்க இருக்காரா கடை கடைக்கு வரோம் ஏ கேக்குறான் மேக்கறான் வந்து வராங்களா ஆமா கேக்குறான் மேக்கறான் ஓகே போயிடலாம் ஏ ப்ரோ எஸ்என்எஸ் என்னாச்சு ஏ அலூர் கே வாங்குறான் விக்கறானே ஏதோ தரக்க போறேன் வாங்குறா விக்கறானே ஓகே தத்தலாமே தத்தலாமா நம்ம கிட்ட ஓடாத காரணம் அதல போட்டு வச்சிரோம் கலர் சூப்பரா இருக்கு இந்த கலர் என்னோட செலக்சன் யா ஸ்பைப்ஸ் என்னோட செலக்சன் தான் ஆனா ப்ளூ கலர் கூட இன்னும் சூப்பரா இருக்கு யா பிச்சைக்கார மாதிரி இருக்கு ப்ளூ கலர் போட்டு பா இது நிசான் ஸ்கைலைன் கண்ட்ரோல் இல்லடா இல்ல ப்ரோ வாட் ஹேப்பன்டா இல்ல ப்ரோ டக்கன் கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு அதனால கரண்ட் போயிடுச்சு ஆ வாங்க ப்ரோ போயிட்டு வாங்க சத்திய வெயிட் ப்ரோ பாபம் சூன் கம் சூன் உங்க வெயிட் பண்ணிருப்பேன் ப்ரோ விஎம்ஐ பிசி பிக்கே ப்ரோ ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா ஓகே ஓகே புரியுது ட்ரக்டர் கட்டற கட்டன் ப்ரோ ஏனா ஏதா கார் கியர் எடுத்து வச்சிருக்கங்களா நிறைய லைட் கட்டாயங்க போல எனக்கே சிமெண்ட் இது சிமெண்ட் தான உனக்கும் ம் யோ ஏ பிங்க் கலர் பர்பிள் கலர் புட்டினோ யோ புட்டினே துளசி மணி பாத்தியாடா உள்ள கீழ இருக்கார இல்லையே உள்ள இருக்காரா போய் டூப்பு கே நான் ஏ அப்டேட் இல்லாம இருக்க கீழ ஒட்டிடுங்க லிஃப்ட்ல போலாம் ஆமா அப்புறம் இப்படி வழியா வெளிய போயிரோம் அப்படியே போங்க ஆமா அது வேற இருக்குல யா பா அது வெளிய வெல்ல பிட்டானா தோ பிங்க் கலர் தூரத்துல ஏதோ கலர் தெரியுது ஆ ரைட் பிங்க் இருக்கு துளசி மணி இருக்கா ஓ இதியா எனக்கு வந்து என் கடையில கண் துடிப்பு அதிகமா இல்ல உங்க கடையில மட்டும்தான் எனக்கு கண் துடிப்பே வருது அந்த ஒரு காரணத்தால நான் எந்த மீட்டிங் பண்ணாலும் உங்க கடையில பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல இல்ல கடையில வேணா நம்ம வேற ஏதாவது லொகேஷன்ல வச்சுக்கலாம் வேற எங்கேயும் இதே துடிப்பே வர மாட்டேங்குது சார் பரவாயில்ல பரவாயில்ல பள்ளிட்டோவேல பேட்ட பெட்ரோல்ஸ் இருக்கு அங்க கூட வச்சுக்கலாம் யாரும் இல்ல சாண்டி ஷோர்ஸ் போலவாங்க சாண்டி சாண்டியில வந்து ஏதோ நகரம் இருக்கான் ஓட்டிய
விடல வீட்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் ஓகேவா சரி தப்பா நினைச்சுக்காதீங்க ஹாய் ப்ரோ தியாகு ராஜன் வாங்க ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்க்கு ரெகுலரா வாங்க கண்டிப்பா அந்த கோஸ்ட் வீச் இந்த சவுண்டுக்காகவே நல்லா இருக்குதுயா சவுண்டுக்காக ஓட்டலாம் எடுத்தா சவுண்ட் ரசிச்சுக்கிட்டே ஓட்டலாம் யோ கடை இங்கிட்டு இல்ல கடை யோ போய் பாட்டு அங்கிட்டு இருக்கு ஃபைனல்ஸ்ல வரானே யா ஜோசப் இதையா பாருங்க அஸ்திரேலியா தாங்க முடியல பாருங்க பாருங்க எப்படி லிவரி பாருங்க ஓடாஞ்சி லைட்ல பாருங்க அங்க பாருங்க கார் கலவோ ஏ கலவோ ஒரே நிமிஷம் எல்லாம் அங்க வந்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க எல்லாம் அருவா இருக்கு அவங்க ஏ அல்லாவா ஏ ஐயோ இதே இடத்துல அடிக்காதயா ஐயோ அடிக்காதயா ஒரே நிமிஷம் நகர்ந்துக்கோ இது மட்டும் தானே கண்ணுக்கு தெரிஞ்சது இங்க ஏதோ கண்ணுக்கு தெரியல உனக்கு அதெல்லாம் இந்த பக்கத்துல பார்த்தா இது வரும் நெக்ஸ்ட் இது வரும் ஆடுதான் வரும் எல்லாம் அதெல்லாம் எப்படியா போகுது சரி வாங்க உங்ககிட்ட உனக்கு காட்டணும் நான் ஏன் காட்ட போறேன் ஐயோ அந்த கிஃப்ட் வெடி பண்ண சொன்னேன் அதானா புடியா பாத்துக்கலாம் கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னயா பண்ற காத்து நாடு போய் போட்டுட்டு கண்ணுக்கு தூக்கிட்டு யோ வாயா என்னயா நீ நீ தெரியா நீ நண்பையா நீ ஏதோ பண்ண மாட்டேன்னு வெளியில எவனாவது வந்து ஃப்ராட் பையன் இருப்பான் ஏதாவது அந்த பொண்ணு பின்னாடி சுத்தம் எடுத்து போட்டுற வேண்டதான் அப்பெல்லாம் யாவியா பண்ணுவாங்க இருக்காங்க அவங்க அப்பா பெரிய அவங்க அப்பா பெரியாள் தெரிஞ்சும் சுத்துறவங்க எல்லாம் இருப்பாங்கயா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அதெல்லாம் இந்த கண்ணை கூட எவனையும் அவடாம நான் பாத்துக்குவேன் அதெல்லாம் பார்த்தாலே கண்ணை சுட சொல்லிட்டாரு தயா அந்த கண்ணை குத்தனா நான் பாத்துக்குவேன் எவனும் வர மாட்டான் நான் சொல்றேன் நோ ப்ராப்ளம் நான் பாத்துக்குறேன் ஏயா இல்ல இவர பாத்துக்காரு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுது நான் விட்டு வச்சனா அப்புறம் வந்து நீ இருக்க நீ அந்த பையன் இருக்க மாட்டான் நானும் இருக்க மாட்டேன் கடையும் இருக்காது என்னையா
பண்ண கூடாதா? யூ ஒண்ணு ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணோட நிலைமை பத்தி. சரி என்ன போச்சு 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 போச்ச
முடி ஃபுல்லா முடிச்சு விட்டியே. யோ எந்த வியாணி என்னயா நான் பண்ண? யோ என்ன பண்ணல பண்ணாத அப்பயா நான் பண்ணேன். நவ ஊர்ல மத்த பொண்ணு பண்ணிதான் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன். ஏயா இந்த பொண்ணு மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணி பண்ணிட்டேன். யோ ஏதோ என்ன இப்போ அதுல இருக்கு? என்ன இருக்கா? அதுல ஏன் கடை இருக்கு, ஏன் உயிர் இருக்கு, ஓ உயிர் இருக்கு, ஏன் பிசினஸும் இருக்கு. அவர் பேர் லக்ஷ்மணன்யா. அவர் என்ன பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிசினஸ் கிடையாது, இல்லீகல் எல்லா பிசினஸும் நடத்திட்டு இருக்காரு அவரு. அவர் ஏன் தனியாக வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து த்ரெட்ஸ் அந்த ஊரில் அதிகம். ஸோ அதனால இங்கே வீடு கட்டி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போயிடுவார் அவர். அதனால சரி விடு, ஏதோ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அந்த பொண்ணு ஏதோ ஏதோ சொல்லி சொல்லி கடையில் வேலை சேர்க்க உடம்பு பண்ணியிருப்பேன். அப்படிலாம் பண்ணாத, நீ சொல்லிட்டல்ல இல்லமே நான் வரவே மாட்டேன் இந்த பக்கமே. ஆமா வரவே மாட்டேன். ஆமா வர மாட்டேன், சத்தியமா வர மாட்டேன். ஒரு நாளைக்கு சத்தியமா வரவே மாட்டேன். 100 100 தடவைக்கு மேல வர மாட்டேன். இங்க பேரு ஜஸ்ட் ஒரு போடா தனியா வரக்கு இங்க தான் இருப்பாரு, விடுங்க. யோ நீ பாயிண்ட் எடுத்து கொடுக்காதே உனக்கு. யோ பாயிண்ட் எடுத்து கொடுக்காதே, என்ன பண்ண தெரியல. ஆமா ரமேஷ் ப்ரோ, ஹலோ யாரியா அது? நினைக்கிறேன் பெருமையா சொன்ன ஒரே பண்ணா இருக்கீங்க எனக்கு. எஸ்கேவே எஸ்கேவே நீ வச்சிருக்கியா?
சாவடிக்கிறதுல இருக்கு அவர் கடையில இருக்குது வச்சுக்கிறதுக்கா. சரி நான் கேக்குறேன், வீட்டுல ஒண்ணு வச்சிருக்கேன் கேக்குறேன், நீ சொல்லு. யூ ஆர் ரெடி ப்ரௌட் டு ஹேவ் சிம்ரன் அப்படி சொன்னேன். அப்பனா சிம்ரன் எடுத்துக்கன அர்த்தமா? புரியல. உனக்கு எதையா புரிஞ்சிருக்குதே? இல்ல அத பத்தி பேசினா மட்டும் காது ஓடாது. ஆமா பாண்டியன் ப்ரோ சிட்டில இல்லையான்னு பாரு. சிட்டிலயா பாக்கலாம். போயா தூர போயா கிட்டி இருங்க ப்ரோ, சிட்டில இருக்காரு. சிம்ரன் பத்தி பேசினா மட்டும் தரைக்கு காது கேட்காது. என்னையா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்லையா, வைஃப் எங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. அம்மா ஹனி முந்தன போயிட்டு வந்தேன். யாரு? நீதா? இல்லையா வைட் டிசன்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ, நம்ம சீ முடிச்சு நம்ம பேசலாம். யோ யோ எங்கேயா போனீங்க? வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். பாத்தியா என்கிட்ட சீக்கிரட்டா? சரிப்பா டீலர் ஆகிட்டீங்க. யோ துளசி மணி சரியா? நம்ம எக்ஸாட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்டான ஆள்லாம் தேவைப்படுது. ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஆள் எனக்கு தெரியும், நண்பன். யாரு? கிளின்னு இருக்கான். எனக்கு தெரியல நான் ஏதோ லவ் பண்ணிட்டேன், நான் பண்ண மாட்டேன். நான் வந்து இல்ல ஜோசப் விஜய்க்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்பேன். இதெல்லாம் நம்புறவே இல்லையா? ஆமா அப்படிதான் சொன்னாங்க. சத்தியமா இதெல்லாம் சொன்னேயா? என்னாச்சு வரும் போஸ்மா ஜாஸ்மின்? அது உனக்கு யார் போஸ்மா ஜாஸ்மின் கிடையாது. பாக்கலையா? ஸ்டைலிஷா? ஐயோ ஸ்டைலிஷா? ஸ்டைலிஷ். ஓகே ஓகே ஸ்டைலிஷ்டியா? பாஸ் ஸ்டைல் ஆக்கணும்யா. அம்மாயா ஜோசப் விஜய் கெட்டப் மாத்தியா? ஃளைட் ஏத்தி விட்டோம் நம்ம, நம்மளே போய் விட்டு வந்தோம். உங்களின் இடைபெறுகிறது. சொல்லியா இனிமேல் ஓ யாதான்?
துளசி சஞ்சய்குமார் ஜான்மைக்கு சொன்ன நஜமாயா என்னதுயா நீ விட்டுறன்னு சொன்னது ஆமாயா யோ சீரியஸ்லி ஆ ஃப்ளா சிங்கிளாவே இருந்திரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சூப்பரியா சூப்பரியா ரொம்ப நன்றி எதுக்கு இங்கே வந்திருக்கோம் இல்லை இல்லை நம்ம அங்கே பேசணும் சரி என்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியல ஆ யோ நிஜமா தானே சொல்கிற ஆமாயா சத்தியமாயா ரொம்ப நன்றியா ஓ உயிர் ஏன் உயிர் எல்லாரோட உயிர் காப்பாற்றினதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் நான்லாம் பண்ணுவேனாயா உனக்கு ஏதாவதுன்னா விட்டுருவேனா லைட்டாக பயமாக இருக்கு இருந்தாலும் சரியா சரியா அப்படி இருக்கியா விஷயம் ஓகே ரொம்ப நன்றியா சொன்னே புரிஞ்சுக்கிட்ட ஏயா சொன்னே புரிஞ்சுக்கிட்டல அது இதுக்கெல்லாம் என்னயா வாயா அதெல்லாம் என்னயா அதெல்லாம் பூச்சிக்குவேயா இது ஏரியா ஒண்ணே ஒரு கோலி சோட குடியா பிர மைண்ட் ஃப்ரீ ஆக்கியா நீ கோலி சோட குடி குடி போட்டு விட்டுறேன்னு பாரு இது வேணா இங்கவே இதா இங்க அப்புறம் வந்து இதா இந்த கடை ஓபன் பண்ணிட்டா இந்த கடை ஒரே நிமிஷம் நிறுத்து ஒரே நிமிஷம் நிறுத்து அப்படி நிறுத்து ஆ யூ அந்த கடையா அந்த ஏர் எடுத்து கொடுத்து போறியா ஏயா நீ எதுக்கு இங்க இடம் பார்க்க வரேன்னு எனக்கு தெரியுதுயா எதுக்குயா ஏன் கடை எக்ஸாக்டி கடை இங்க வரப்போகுதுன்னு உனக்கு இங்க பார்த்துட்டு யூ நடிக்காதயா தெரியும் ஒரு தங்களை நினைச்சேன் ஏமாத்தினாரு யாரு தாத்தா என்ன உன்ன ஏமாத்துற அளவுக்கு யாரையா பெரியாளு அவர் பாண்டியன் ஓகே ஒரே மாதிரி எங்க போயிட்டு இருக்கப்பதான் சரியா டல்லா இருக்கு
இல்லையா ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கணும் என்னன்னு சொல்லு நல்லா எல்லாம் இல்லையா நல்லா இல்லையா கிளம்ப வேற இல்ல ஓகே ஓகே கிளம்பறதுக்கு இது வேற இருக்கு கிளம்ப குழந்தை வேற என்ன பண்ணுதோ எனக்கு தெரியல ஐயோ குழந்தையா ஆமா ஓ மை காட் இப்போ கிளம்பனோட குழந்தைய ஏதாவது பண்ணியா நல்ல பொண்ணு இருக்கால அம்மா அவதான் குழந்தைய கொடுத்துட்டாளே சீரியஸ்லி ஆமா ஐயோ பாப்பா கிட்டறே அது வேற கைலாசா போயிட்டா ஓகே குழந்தைய வேற வந்துருச்சான் அங்க இருந்து பார்சல்ல கொரியர் அனுப்பிச்சு விடுறேன்றா ஐயோ என்ன என்ன எப்படி பண்றாங்க அதுக்குன்னு ஆமா இப்போ இந்த கிழவனோட குழந்தைய தான் என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ எங்க வந்துட்டாங்களே அப்படி இல்ல அது பார்சல் பண்ணிருக்கங்களா ஒரு நல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயோ குழந்தையனையா ஏதோ ஆமாயா இத பார்சல் பண்ணி வேற சொல்றீங்க ஏதோ இத பார்சல் பண்ணி வேற வேற சொல்றீங்களையா நான் பண்றது ரைட் சரி ஆமாத்துல வந்து ஃபோன் பண்றாரு யாரு யாரு இவங்கயா என்ன ஏமாத்தின ஒரு ஃபோன் பண்ணுறாருயா இவரை பவர் பண்ணியண்ணா ஒரு ஸ்ட்ரீம் லேக் ஆகுதுல கரெக்டாக வருதா தாத்தா நல்லா இருக்கேன் தாத்தா சொல்லியா இடத்துக்கு போயிட்டு வரையா போறே பையன் திடீர் சோகமாயிட்டயா அப்படியா என்னாச்சு இவரு அவரை ஏமாத்தினால இவரு பாண்டியன் ஆமா அவரு கால் பண்றாரு ஏதோ இடத்துக்கு போறாங்கறாங்க என்னன்னு தெரியல ஓகே ஓகேயா ஓகேயா பை நேசமணி பாயா பை 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 ஹலோ நான் லைசென்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் மாலிக் யோ கணக்கு மாலிக் பிடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஓகே அந்த இது ஏ லைசன்ஸ் எடுக்க இதுக்குயா கண்ணுக்கா அவங்க அப்பா சொல்லி வச்சிருந்தாரு போய் வாங்கிக்கோன்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு வந்துடுறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாரும் இருக்காங்களா கவர்மெண்ட் தெரியலையா தெரியலன்னா பிடியை கேட்டு பார்க்குறேன் யாரும் இருக்காங்களான்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கட்டபொம்மன் மனுஷன் கூப்பிட்டு பார்க்குறேன் ஓகே ஓகே இருந்தாருன்னா அந்த இதெல்லாம் முடிச்சிருவோம் ஆ சரி ரைட் ஓகே ரைட்டு ஆ நம்ம போயிட்டு வந்தா பிடி வைக்கணும் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இல்லை இல்லை வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் நிறையாவே இருக்கும் எனக்கு நல்ல நல்லதாக பிசிக்கு சேர்த்து வச்சுட்டுருக்கேன் மக்களே பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் மந்த் மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆர்பி நல்ல கிராஃபிக்ஸோடு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தரோம் மடிச்சுக்கோங்க இந்த இதுக்கு
விக்ரம் பிரபாகர் ஏன் ராபர்ட்டோனி ஏன் சாவடிக்கிறீங்க ப்ளீஸ் அவர் பாவமியா அவர் எப்போ சாவடிக்கிறான்னு தெரியலையே பாஸ் உங்களோட எல்லா பாஸ்போர்ட் விசா ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் எடுத்து வந்துட்டேன் ஆபீஸ்ல இருந்து ஓகே லைசென்ஸ் ரெடியா இருக்கா டிசிபி யார் இருக்கா டிசிபி சார் சிங்கம்புலி சார் இருக்காரு சிங்கம்பிலி சிங்கம்புலிட்ட சொல்றீங்களா ஓகே சிங்கம்பிலி இல்ல சார் புலி ஐயோ புலி தான் அட்டாக் வாய் குளறிடுச்சு ஆ சார் ரிவர்ஸ்லயே வந்து டீ பாக்குறா இல்லையே டிசிபி சார் தான் இருக்காரு சொல்லுங்க சொல்லுங்க சார் உங்கள பாக்கலாம் சார் ஆபீஸ்ல இருக்கீங்க ஆன் டியூட்டில தான் சார் இருக்கேன் ஐயோ ஆன் டியூட்டி சார் புது கார் நல்லா இருக்கு சார் சார் புது கார்ல இது சைரன் போடுங்க யாரோ நிப்பாட்டிட்டு போறாங்க அதான் என்ன கார் எடுத்து இம்போர்ட் அடிக்கலாம்னு ரிவர்ஸ்ல எடுத்தேன் சரி சார் சரி சார் உண்மை சொல்லுங்க அடே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் தான எடுத்தீங்க உண்மை சொல்லுங்க புரியல ரவுண்ட் போல இம்போர்ட்க்கு போலாம் எடுத்தேன் அப்படியே இம்போர்ட்ல போய் இம்போர்ட் அடிச்சது சரி ஓகே சார் நம்ம இவரு ஜான்விக்கி சொல்லிட்டீங்களா இது அந்த லைசென்ஸ் ஆ சார் தான் கால் பண்ணாரு உங்களுக்கு ஏதோ ஆல்ரெடி ஓ நீ தானா அது ஏஆர் கிரா லைசென்ஸ் கேட்டது ஆமாயா ஆமாயா நான் தான் நான் தான் ப்ரூஃப்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க கேட்ட அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓகே அப்புறம் விசாவோட காப்பி ஓகே அப்புறம் வந்து எத்தனை புல்லட்ஸ் இருக்குன்றதெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டீங்களா ஆ புல்லட்ஸ் நான் உங்களுக்கு இது புல்லட்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்றேன் நீங்க பாத்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ் தான் சார் ஓகே ராபர்ட் டவுனி இல்ல அது வந்து அது எப்படினா சரி என்ன சார் நீங்களே ரூம் தேடுறீங்களா சீரியஸா ராபர்ட் டவுனியோட நேச்சர் இல்ல இது கேண்டீன் சார் இது இருங்க பக்கத்து ரூம் அப்ப வாங்க இவங்க இது கேண்டீன் என்ன சார் போடுவாங்க பப்ஸ் இருக்குமா சார் முட்டை பப்ஸ் கிடைக்குமா முட்டை பப்ஸ் இல்ல போலயா அது ஹைட் கேண்டீன் யாயா சார் என் காலேஜ் கேண்டீன்ல முட்டை பப்ஸ் தருவாங்க சார் இப்ப பேசணும் இருங்க இருங்க நம்ம கடையில முட்டை பப்ஸ் சேல் போடுமா ஐயா கன்னோட மாடல் வந்து அசால்ட் ரைஃபிள் ஓகே கொடுத்துருங்க கொடுத்து உங்ககிட்ட கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் இல்ல சார் இது ஃபார்ம் கொடுங்க பார்த்து ஃபார்ம் கொடுத்துருங்க ஆ சொல்லுங்க ஓகே ஆ 2477 தெரியலையே bro டாடா வேதா கம் டு சிட்டி ஓகே ஓகே டாடா கமிங் ஓகே 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 கன்ல வந்து லோடர் வந்து 30 புல்லட்ஸ் ஓகே 30 புல்லட்ஸ் இருக்கு ஆ ஓகே வெளியில இருக்க கேப்சூல்ஸ் வந்து 870 புல்லட்ஸ் இருக்கு ஐ மீன் 30 30யா 870 கேப்சூல்ஸ் இருக்கு ஓகே தென் இதுக்கு வேற என்ன வேணும் ஓகே எந்த மாதிரி ரேஞ்சில இத நீங்க யூஸ் பண்ணுவீங்க எந்த மாதிரி சினரியோல ரொம்ப கஷ்டமானதா இல்ல என்ன அந்த பேசிஸ் இப்போ உங்களுக்கே தெரியும் நான் நேத்தே சொன்னேன் நம்ம கடையில வந்து ஒரு மேடம் வந்திருக்காங்கன்னு வேலை பார்க்கிறதுக்கு ரக்ஷன் நானு அம்மா அப்பா வந்து சிட்டில கொஞ்சம் சிட்டி நம்ம சிட்டில வந்து பிசினஸ் வச்சிரல பட் ஆனா வெளி சிட்டில பெரிய ஜாம்பவான் மாதிரி அவர் என்னன்னா அவர் வந்து அவர் பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷனா வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அவர்தான் வந்து வீட்டுல போய் இது சொல்லிட்டேன் ரெடி போய் வாங்கிக்கோன்னு சொன்னாரு லைசென்சிங்கும் ஓகே சோ இது என்ன மாதிரினா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நடக்குதா அந்த மாதிரி விஷயத்துல இது நான் வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு இவன் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி எழுதிட்டேன் ஓகே ஓகே செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டா இருக்கு அண்ட் இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து இப்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க மத்த நேரத்துல வந்து நார்மல் பிஸ்டல்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்கனா டக்குன்னு அந்த ஓகே ஓகே அந்த நேரத்துல யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலா இப்ப ஒருத்தர் இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஓகே வெர்பல் த்ரெட்னிங் இதா இருந்தா நீங்க பிடிக்கு कांटेक्ट பண்ணுங்க இதுமே கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்போம் ஓகே ஓகே கண்டிப்பா ஓகே சார் ஹலோ ஏய் ஜோசப் கேக்குதா மாலிக் பேசுறேன் ஆ சொல்லியா என்னாச்சு அந்த அப்ளை ஃபார் கஸ்டம்ஸ் இருக்குல்ல ஆமா அத வந்து மத்தவங்க வந்து எழுதுறது மீன் அவங்க டைப் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி விட்டுறீங்களா நம்ம புட்டின் கிட்ட சொல்லிடேன் புட்டின் ஃபோன் எடுக்கலையே ஃபோன் எடுக்கலையா சரி நான் எடுத்து கால் பண்ணி பார்க்கறேன் எடுத்தானே நான் உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஓகே யாரனால டைப் பண்ண முடியல நாங்க அதான் வேற ஒண்ணு இல்ல ஓகே ஓகே நான் அத பாஸ் பண்ணிட்டேன் ஓகே 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 சரி ஐயா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்துறியா
ஓகே நான் லைசென்ஸ் கொடுத்துறேன் இது வந்து 28 டேஸ்க்கு வேலிட் இருக்கும் அடுத்த 28 டேஸ் நீங்க வந்து அத இது பண்ணிக்கலாம் ரினியூ பண்ணிக்கலாம் ஓகே ரினியூ பண்ணும்போது அந்த இதெல்லாம் செக் பண்ணீங்க புல்ல எவ்வளவு புல்லட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ஆமாமா எவ்வளவு புல்லட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே இதே செக் பண்ணி பாப்போம் ஒரு வாட்டி அது நீங்க எவ்வளவு புல்லட் சுடுறீங்கன்றதோ நீங்க ஒருவேளை யூஸ் பண்ணா அதுக்கு நீங்க கணக்கு சொல்லணும் அதுவும் இருக்கு ஓகே ஓகே சார் இந்தாங்க வாங்கிக்கோங்க ஆ கொடுத்துருக்கியா ஓகே சார் थैंक यू ஓகே ஐயா இப்ப இத காம்சாலே போலீஸ் விட்டுருவாங்களா வேற போலீஸ்க்கு என்ன அதுக்கு ஏதாவது பண்ணனுமா ஆ இத காம்சாலே போதும் சார் सपोज இப்ப உங்களுக்கு எதுக்கா சர்ச் பண்ணி அப்ப கிடைச்சதுனா நீங்க இத காம்சாலே போதும் ஓகே இப்ப நீங்க வந்து அந்த கன்னால ஷூட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சாங்கனா அதுக்கான நீங்க ரீசன்ஸ் வித் எத்தனை புல்லட் சுட்டிருக்கீங்க அப்படிங்கறத சப்மிட் பண்ணிட்டீங்கனா போதும் ஓகே ஓகே ஷூரியா கண்டிப்பா ஓகே ஓகே நீங்க அப்படியே ஜஸ்ட் ஒரு இது மாதிரி நோட்டீஸ் மாதிரி அத பண்ணிறீங்களா ஆ நான் எங்க வெப்சைட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணிறேன் எங்க எம்டிடி ஃபார்ம் வந்து நான் அப்டேட் பண்ணிறேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே சார் ஓகே ஓகே थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू so much ஜிபி சார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க வந்தறேன் வந்தறேன் சார் நான் அப்படியே விஸ்கி கொண்டு வந்து ஸ்கியா இல்ல இல்ல இங்க ஒரு கம்ப்ளைன்ட்காக வந்திருக்காங்க கம்ப்ளைன்ட் இல்ல ஒரு லைசென்ஸ்க்காக வந்திருக்காங்க அதான் வெளிய போய விட்டு வரையா போயா யாரு நான் கட்டா இருக்கனா இல்ல அவன் கட்டா இருக்கனா இதா இருக்கனா ப்ரோ நீங்க தான் விட்டுட்டு வைக்க ஜோசப் குச்சி சரி இப்ப அடுத்து யாரு இப்ப கட்டா தான இருக்கு ஐயா ஆ இப்ப கரெக்டா இருக்கு இப்ப கரெக்டா இருக்கு ஓகே ஆ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க தான் வைக்க நீங்க போங்க என்ன பண்றீங்க மேடம் தான் வந்து போலீஸ்ல இன்சென்டிவ் குடுக்குறங்களா இன்டர்வியூ இன்டர்வியூவா அது அப்ளிகேஷன் போலீஸ் சாலே இருக்காங்க போல அப்ரூ ராபர்ட் டவுனி அது பவர் பாயிண்ட்ல பார்க்கலாம் போ மீட் பண்ணலாம் ஏதாவது நமக்கு ஏதாவது இது இருந்தா பிகாஸ் அவரு கூட நமக்கு அவ்வளோ லிங்க் கிடையாது பவர் பாயிண்ட் கூட எப்படி போய் பார்க்கறது பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஏன்னா அவர் கூட நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவரை இருந்தால் நம்ம போய் பேசிருக்கலாம் லைசன்ஸ் எப்படி நீங்கள் வீட்டில் வச்சிடுறீங்களா பத்திரமா வீட்டில் வச்சிடலாமா அப்போ போ இப்போ நான் வீட்டில் வச்சுட்டேன்னா போலீஸ் என்னை தூக்கி போட்டு மாட்டேன் ஒரிஜினல் வீட்டில் வைங்க காப்பி வச்சுக்கோங்க காப்பியா திருப்பி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் அதுவும் அவங்க அப்பா ரெக்கமெண்டேஷன் தான் நம்மளுக்கு உடனே கொடுத்துருக்காங்க போல ஆமா அதுதான் இல்லைன்னா இவங்க தரும் இவங்களா தான் கண்ணுக்கு லைசன்ஸ் தரதா அது ஆமாம் சரி வாயா சூப்பராக கலவாண்டாங்க வாயா இன்ஃபோன் விடுறேன் அது முன்னாடி ஏசி ப்ளீஸ் கால் 247 ப்ரோ அவர் எப்படி சொல்லுது ப்ரோ அவர் கூட எனக்கு லிங்கே கிடையாது ப்ரோ நான் இப்போ கால் பண்ணால் அது வந்து மெட்டா கேமிங் மாதிரி தான் ஆகும் ஐ மீன் நதியா நீ எங்க போற இப்ப கடைக்கா நீ எங்க போற விட்டுட்டு வரேன் இம்போர்ட்ல விட்டு சரி இம்போர்ட்ல விட்டு நான் கடைக்கு போறேன் ஆ மெட்டா கேமிங் தான் போவோம் அதனால நம்ம வந்து அவர நான் பாக்க சான்ஸ் இருந்தா நம்ம போய் பேசலாம் மேபி என்ன ஒரு எக்ஸ் டிஜிபி சோ நம்ம கண்டிப்பா போய் பேசலாம் அவட்ட தாத்தாவோட லிங்க் இருக்கு அப்படி சொல்றீங்களா அப்படி போய் பார்க்கலான்னு ஓகே ஆனா இப்ப நம்ம நம்பர் நம்பர்லாம் மாத்திட்டாரு ப்ரோ இப்ப நான் கான் இப்ப புரியுதா இப்ப நான் நம்பர்லாம் மாறி இருக்கு இப்ப நான் கால் பண்ணா கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்காதுல்ல எங்கயா இருக்கேன் இது இது டீலர்ஷிப் ஐயா என்ன
அப்படியா ஆமா 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 யா சரி சரி எங்க இருக்கீங்க இப்ப நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல லைசென்ஸ் வாங்கிட்டு இப்ப தான் டீலர்ஷிப் கதா சரி நான் டீலர்ஷிப் போறேன் சரி வாயா வாயா ஆஸ்டு கண வரட்டும் ப்ரோ நேர்ல வரட்டும் பேசுவோம் நான் இங்க வந்துட்டான் போல கணக்கு கேட்டவர்னா அவருக்கு ஒரு வண்டி கேட்டாரு சரி அது வந்து உங்களுக்கு எல்லாம் வேணுமா அப்படிங்கற மாதிரி பாருங்க இப்போ ஓகே என்ன மாடல் கேட்டிருக்காரு அவர் என்ன GLS மாதிரியே கேட்டிருக்காரு GLS கேட்டிருக்காரா GLS மாதிரியே இந்த லாங் சீரிஸ் ஓகே ஓகே நான் ஒரு தொண்ட கம்மியா கேக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் சத்தமா பேசு அப்படியே ஆமா எங்க பாக்குறேன் ஓகே தான் அது சம்திங் டிஃபரண்டா கேக்குற மாதிரி இருக்கு சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படியே ஆமாயா சரி விடு பாத்துக்கலாம் வா விடு பாத்துக்கலாம் வாங்க ம் இந்த சவுண்ட் கேக்குதுல ப்ரோ உங்களுக்கு எல்லாரும் கிளியரா ஏதாவது சம் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு ப்ரோ ஆதி வந்தா நீங்க உங்க கடையில வேலை கொடுப்பீங்களா என் கடையில் வந்து இப்போதைக்கு வேலை கிடைக்குமான்னா நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது பட் ஆனால் வந்து நீங்கள் ஆர்த்தி வாங்க உங்கள் அந்த ஆர்த்தி நம்ம என்ன சொல்லுது இன்ட்ரடியூஸ் ஆகிப்போம் தென் வந்து நமக்கு அவைலபிலிட்டி வரும்போது நம்ம கண்டிப்பாக வேலைக்கு வந்துடும் ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக மெயினாக கார்டு டிஸ்பிளில் வேலை வருவோம் இதில் ஆர்த்தி படி ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்க நம்ம இவர் நம்ம ஜேடிஎம் ப்ரெஷர் கூட சொல்லியிருந்தார் எல்லா காருமே வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் என்ன செக் பண்ணிடுங்க இல்லை நம்ம இது எடுத்துக்கலாமா மேபி அவண்டடாக ட்ரை பண்ணி வைப்போம் அதுவும் எந்த ஸ்பீடு போகுதுன்னு பார்த்துருவோம் எல்லா காரும் சொன்னார் வேற அவரு போய் ஏன் இப்படி திருப்புறேன் இது சாண்டிசோஸ் கராஜ் போயிடலாம் இது இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் அந்த ரேஸ் கோர்ஸ் கராஜ் போகலாம் ஓகே ஓகே ரெகிரா வந்துட்டு நான் 3:30 போகிற மாதிரி வச்சேன் சரி ஆனால் வந்துட்டு அதை வந்து 4:20 மேலே போகுது ஓகே ஓகே ஏதோ லைட்டாக இது சிட்டிக்கே வந்து பே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகமாக போனால் கூட பிரச்சனை இல்லை கணக்கு நம்ம வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிறது தான் மெயின் ப்ராப்ளமே மாட்டிஸ் ப்ரோ வாங்க ப்ரோ நம்ம ரெகுலராக வாங்க நம்ம கண்டிப்பாக மாட்டு தந்துடலாம் நம்ம நமக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி இதில் இருக்காங்க இருங்க நான் எடுக்கல இப்போ கணக்கு தான் எடுக்கிறான் அவன் என்ன யோ அவன் டெண்டர் அதுமாரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கார் எடு அது எவ்வளோ ஸ்பீட் போகணும் செக் பண்ணிடலாம் நான் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக பென்ட்லி ஃப்ளைங் ஸ்பர் எடுக்கிறேன் ப்ரோ இம்பவுண்டர் போயிட்டு அவன்டர் எடுத்துப்போம் ஓகே ஒரு ட்ரை டெஸ்ட் ட்ரைவ் போயிடலாம் அப்படியே இதே ஃபோன் தானே ஸ்பீடு ம் கார் உடச்சிருக்கு என்னையாச்சு பள்ளிட்டு போய் வா சரி ஓகே
இது என்னோட இதுல ஹெட்போன்ல சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஆமா என் ஹெட்போன்ல சவுண்ட் கம்மியா இருந்திருக்கு. சார் சொல்லுங்க எங்க போறேன்னு எங்க இருக்கீங்க? ஐயோடா இங்க பரிட்ட போய் வரைக்கும் வந்தையா? எங்க போனீங்க? எல்லா காரும் ஸ்லோவா போகுதுமா? சரி அதான் அவன்டெட் ரேஷன் மாட்டின்லாம் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லி ஓட்டி பார்க்கலாம். அந்த பள்ளிட்டு போய் வந்துடுறியா? டேய் பள்ளிட்டு போய் வந்துடுறா ஜான் மைக்கேல். பள்ளிட்டு போய் கராஜ் வர. ஆ அங்கே வந்துடு. இந்த காரை இறந்து தான் போகுது சீரியஸ்லி. சம் ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணுவாரு. ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. என்ன ப்ராப்ளம் தெரியல. ஏன்னா ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா அதை கணக்கு நினைச்சிட்டாவே. ஏய் எவ்வளோடா போச்சு உனக்கு ஸ்பீடு? 100 ஆ 320 போச்சா? இரு ஐயா கார் ப்ரோக்கிங் ஆகறே. ஆ ஓகே. யோ எங்கயா இருக்க? எவ்வளோ போச்சு உனக்கு? எனக்கு 300 தடவை முக்கிருச்சு. யோ எனக்கு 210 தான் ஏன் போகுது இது ஆஸ்டன் மார்டின். ஸ்டாக் அப்கிரேட் பக்கத்துல இருந்துட்டு என்னயா போன். யோ ஸ்டாக் அப்கிரேடரா அது? அப்கிரேட் எங்க நீ ஓடி வந்துடுவா? அப்கிரேட் தான் எங்க பாக்குறே. ஆஸ்டன் மார்டின் இல்ல எனக்கு எங்களுக்கு மண்டை பிரச்சனையா இல்ல என்ன ப்ராப்ளம் தெரியலையே. இது போகுதியா? இது நல்ல ஸ்பீடா போகுது. ஆமாயா 300 தூரத்துக்கு முக்குது. $290
ஒருவேளை அவன் அப்கிரேட் பண்ணலையோ அது அப்கிரேட் பண்ணலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு இது ஓட்டுங்க இல்ல ப்ரோ வீட்ல பேசிருந்தோம் அதனால தான் பிரச்சனை இல்லை நான் ஓட்டி பார்க்கறேன் யாரோ ஃப்ளைங்ஸ் பர் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிரலாம் அன்றியா யாரு யா நீதானா பாட் என்ன பண்றீங்க எனக்கு ஆமா தெரியுதா நாட் அப்கிரேட் போற மாதிரி தெரியுது இப்போ ஆமா என்னன்னு தெரியலையா இதுதி மண்டே ஃபுல்லா ஒரு தடவை ஃப்ரெஷா க்ளீன் பண்ணும் போல க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்த்தா தெரிஞ்சிரும் நம்ம நாளைக்கு காலைல பண்ணுவோம் ஆமா நாளைக்கு காலைல ஃப்ரீயா இருக்கும்போது தான் பண்ணோம் 280 போகுது யோ எனக்கெல்லாம் முக்குதியா 200 தரிறதுக்கு அப்கிரேடா அப்கிரேடர் தான் அவன் ஓட்டுன கார் தான் அத கூட நான் ஓட்டறேன் யோ இல்ல 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 ஒரு டைம் மெக்கானிக் போய்ட்டு வா அப்படியே ஏத்துற வைய ஓடிய சரி மெக்கானிக் வா மெக்கானிக் வா மெக்கானிக் ப்ரோ விக்ரம் பிரபாகர் ப்ரோ போல ஃப்ளைங்ஸ் பேர் எடுக்கறோம் ப்ரோ மெக்கானிக் வர கூப்பிடுறாங்க போய்ட்டு வந்து ஃப்ளைங்ஸ் பேர் ஓடிடலாம் ப்ரோ ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஸ்ட்ரீம் லைக் பண்ணாத லைக் பண்ணிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க கமெண்ட் கைஸ்
வி கேன் வி ட்ரை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்ட்ரீம் தான், வீட்டில் கெஸ்ட்லாம் இருக்காங்க, ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்மளால் பண்ணுறது கஷ்டம் தான். மெக்கானிக் எங்கே வச்சிருக்கானுக்கோ? ஆ தோதா இருக்கா? யோ சொல்லியா எங்கயா? ஆ மெக்கானிக் சைடு வரைக்கும் போயிட்டு இருக்கியா? எதுக்கு? இது வண்டி பிரச்சனையா இல்லை வண்டை பிரச்சனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு? எந்த வண்டி? ஆஸ் எல்லா வண்டியும் சம் ப்ராப்ளம் இருக்கு, உனக்கு இல்லை நம்மள என்னது எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு இருக்கு, அதாவது உனக்கு எனக்கு அப்புறம் சில பேருக்கு எம்எம்க்குன்னு வரும் இல்லை அவங்களெலாம் இருக்குது போல். அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கேன். கூப்பிடியா? சரி ஓகே. என்ன புது விதமான பிரச்சனை தெரியல, அது என்ன ப்ராப்ளம் பார்க்கணும். யா சொல்லியா? அது நான் சொல்ல கூடாது, சரி விடுங்க. என்னாச்சு? உட்கார்ந்தா வண்டி ஸ்லோ ஆயிருது. ஓஹோ ஓகே ஓகே புரியதா என்னன்னா? தெரியல, அது பார்க்கணும். இருங்க பாத்துக்கலாம், பாக்கலாம் அப்புறம் பாக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். விடுங்க, எந்த ஸ்லோ ஆயிடுச்சு எந்த? இப்போ அங்க போறப்ப ட்ரிஃப்ட் அடிக்கும். ஓகே ஓகே புரியுது 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 புரியுது, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு. சரி ரைட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சரியா. ஜாம்னிக்கில் மெக்கானிக் வர சொல்லிட்டேன். ஐயோ சரி டக்குன்னு சொல்லிடு. ஜாம்னிக்கில் நம்ம கடை வரைக்கும் நான் ட்ராப் பண்ணுறியா? ஆ போகலாமே. ஓகே எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே ஓகே மலிக் பாபம் அப்புறமா. ஓகே வண்டி அங்கே தான் எடுத்துட்டு போயா? அது என் வண்டி இல்லையே, அது அவன் யாருது? அவன் வண்டி அது, இதான் கணக்கு வண்டி. ஐயோ இதுவும் உன் வண்டி ஐயா? ஆமாம். சரி ஏதாவது ஒரு வண்டி பூட்டி போட்டு வந்துடு. ம் ம் ப்ரோ டிஸ்கார்ட் வரேன் ப்ரோ, வரேன் ப்ரோ. இந்த கொஞ்ச நேரம் அவங்க ஸ்டீம் முடிக்க போகிறேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து கூட்டிருக்காங்க, கெஸ்ட்லாம் வந்திருக்காங்களே. ஸோ ஏன் அப்படி கண்ட மணிக்கு ஓடுற ஒழுக ஓட்டியா? வீட்டில் கெஸ்ட்லாம் இருக்காங்க, ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி ஸ்டீம் முடிச்சிடுறோம். நான் அங்கே போயிட்டு பேசிட்டு நான் வந்துடுறேன் டிஸ்கார்டுக்கு. ஓகேவா? நோ ப்ராப்ளம், நோ வரிஸ். யோ யோ ஏன் எப்படி பண்ணுறேன்? இறங்கி டக்குன்னு இறங்கி டக்குன்னு இறங்கி டக்குன்னு இறங்கி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருந்தேன்.
சரியா ஜார்மிக்கல் நான் கொஞ்சம் அவசரமா விஷயம் பாத்துங்க பை ஓகே ரைட் தேங்க்ஸ் ஃபார் தி சப்ஸ்கிரைப் இன்றைக்கி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க ஸோ அதனால் நம்மளால் ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம் பண்ண முடியல சாரி ஃபார் த டிஸப்பாயின்மெண்ட் ஸோ மீதி ஒரு த்ரீ டேஸ் அதுமாரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் தென் வி கேன் நம்ம பேக் டு ஃபார்ம் வந்துடும் அதனால் அது வரைக்கும் கீப் சப்போர்ட் அஸ் கைஸ் வி கேன் கீப் சப்போர்ட் அஸ் அது நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் கைஸ் எல்லாருக்கும் பை 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 எல்லா மாட்ஸ் பை வைபி எஸ்என்எஸ் பை டிஸ்கவுண்ட் வரோம் ப்ரோ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் விக்ரம் ரவாகர் ப்ரோ சாரி ப்ரோ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு உங்களுக்கு நாளைக்கு காலையில் எடுத்தோடனே ஸ்ட்ரீமில் வந்தோம்னா உங்கள் பென்ட்லி தான் எடுக்கிறேன்